கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராட்சியருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த வாரத்திலேயும் கர்த்தருடைய நாளிலே இந்த இணையதள வழியிலே உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக என்னை தாழ்த்தி கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாவற்றிலும் எவ்விடத்திலும் மனரம்யமாக இருக்க திருப்தியாக இருக்க கர்த்தர் நம்மை போதிக்கிறார். நாம் போதிக்கப்படுகிறோம். கர்த்தர் நல்லவர். எப்படியானாலும் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை அறிந்த தேவன் சீக்கிரத்திலே நமக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும். இந்த நாளிலே இந்த சூழ்நிலையிலே நன்றி நிறைந்த ஒரு இருதயத்தோடு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் முழுமையாக சுதந்திரிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. தேவன் சபைக்கு தருகிற செய்திகளை அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு கடிதங்களாக அனுப்பினார்கள். இன்றைக்கு கர்த்தர் சபைக்கு தருகிற செய்திகளை உங்களுடைய ஊழியக்காரராக நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலி காட்சி மூலமாக அனுப்பி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இதிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை சீக்கிரத்திலே நம் சபையாக ஒன்றாய் கூடி கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இந்த ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் இயேசுவே, நம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு வசதியை, சாதனத்தை, ஆண்டவரே ஒரு தொழில்நுட்பத்தை நீங்கள் கொடுத்துருக்கிற கிருபைக்காகவும் நாங்கள் எங்களை தாழ்த்தியமை நன்றியோடு 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 நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஆண்டவர். இந்த தொழில்நுட்ப வசதி கூட இல்லாமல் எத்தனையோ சபைகள் இயங்கிக் கொண்டிருக்கும், எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த வசதிக்காக எங்களை தாழ்த்தி உண்மையை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் எவ்வளவாய் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தை உணர வேண்டுமோ, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, அவ்வளவாய் உம்முடைய சமூகத்தை கட்டளையிடும். உம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க ஆண்டவரே. நன்மையினால திருப்தி ஆக்குங்க ஐயா, நன்மையினால திருப்தி ஆக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தனிமையில் யாக்கோபோடு இருந்த தேவன், அப்பா தாவீதோடு கூட வனாந்திரத்தில் இருந்த தேவன் ஐயா, யோசேப்போடு பவுலோடு பரிசுத்தவான்களோடு சிறைச்சாலையிலே கூட இருந்த தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவரே, இந்த தொற்று நோய் நிமித்தமாக நாங்கள் விலகி இருந்தாலும் ஐயா, உங்களுடைய சமூக பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மறக்க முடியாத ஒரு ஆராதனையாக ஆண்டவரே, பத்மத்தீவிலே தேவன் யோவானுக்கு காட்சியளித்தது போல சிறைச்சாலையிலே பவுல் பக்கத்தில் நின்று பயப்படாதே என்று சொன்னீரே ஆண்டவர். அப்படியாக உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் உம்முடைய பிரசன்னத்தை கட்டளையிட்டு உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆறாண்டு ஒவ்வொரு பகுதியும் பொறுப்பேற்று நடத்தும். எங்கள் வாயின் வார்த்தைகள், எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக, எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக வைத்து உம்முடைய நாமத்தை ஆண்டவரே எங்கள் மத்தியில் மகிமைப்படுத்தி அருளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபையை பற்றி கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. டாக்டர் ரவி சக்கரியாஸ் ஒரு லெஜண்ட். தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்து கடந்து போன அந்த பரிசுத்தவான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நம்ம கூடி வருவது இஸ் ஒன்லி அ மல்டிப்ளைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் மீட்டிங் இண்டிவிஜுவல்ஸ். இட்ஸ் ஒன்லி அ மல்டிப்ளைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் மீட்டிங் இண்டிவிஜுவல்ஸ். அநேகரை சந்திப்பதற்காக அல்ல, தனி நபர்களை சந்திப்பதற்காக, ஒரு சகைவுக்காக, ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீக்காக, ஒரு தனி மனிதனுக்காக,
ஒருவேளை நாம் திரள் கூட்டமாக வந்தாலும் கர்த்தர் தனி மனிதர்களை சந்திக்கிறார். இந்த வேளையிலேயும் தனித்தனியாக, ஒருவேளை நீங்கள் குடும்பமாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. பெரியோருக்கும் சிறியோருக்கும், பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கும் பலத்தோடு இருக்கிறவர்களுக்கும், நிறைவோடு இருக்கிறவர்களுக்கும் குறைவோடு இருக்கிறவர்களுக்கும் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக இருப்பதாக இயேசுவின் நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இப்போது நம்முடைய பாஸ்டர்மா சில துதி பாடல்களிலே நம்மை நடத்துவார்கள். சேர்ந்து இணைந்து பாடி மகிழ்வோம். ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலேயும் பரிசுத்த அலங்காரத்தோடு நம் கர்த்தரை தொழுது கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தரை நமக்கு முன்பாக நிறுத்தி அவருக்கு அவருடைய நாமத்திற்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் செலுத்தி நம் கர்த்தரை ஆராதிப்போம். பாடல்களை பாடுகிற வேளையில் முழுவதும் தேவ சமூகத்தை உணர்ந்து கொள்ளுவோம். பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ளுவோம். பிரவேசிப்பேன் அவர் பிரகாரங்களில் நான், பிரவேசிப்பேன் துதிகளுடன். கர்த்தர் உண்டு பண்ணின தினம் இதுவே என்பேன், அவர் என்னை சந்தோஷிக்க செய்தார். கர்த்தர் தம்முடைய சந்தோஷத்தினால் நம்மை எப்பொழுது நிரப்புகிறார். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அவருடைய நாமத்தை துதிக்கும் பாடலை கர்த்தர் நமக்கு தருகிறார். சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க உதவி செய்கிறார். இந்த வேளையிலேயும் அதை உணர்ந்தவர்களாய் தெய்வ சமூகத்தில் பாடுவோம், மகிமைப்படுத்துவோம். நினைத்து ஹாலலூயா கர்த்தருடைய சமூகத்தில் துதியின் பலிகளோடு கூட நான் பிரவேசித்து அவரை வாழ்த்துவேன். ஹாலலூயா.
சந்தோஷத்தினால நிரப்புகிறார், நம்மளுடைய சமாதானத்தினால நிரப்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மன திருப்தியினால நிரப்புகிறார். தெய்வ சமூகம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தொடர்ந்து பாடல்களை பாடுவோம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். Thank you.
இயேசுவின் நாமம் திருநாமம் முழு இதயத்தோடு அவரை தொழுது கொள்வோம். விலையேற பெற்ற விசுவாசமே, பொன்னிலும் மேலான பொக்கிஷமே, உலகத்தை ஜெயிக்கும் வல்ல ஆயுதமே, உறுதியாய் காக்கும் என் கேடகமே. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. சியோனின் மூலைக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைத்த நாம் ஒரு போதும் வெட்கம் அடைவதில்லை. அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய், கர்த்தருடைய இருதயம் ஹல்லேலூயா மகிழ்ச்சி அடையும்படி, கர்த்தர் நம்மிலே கம்பீரிக்கும்படியாய் இந்த அருமையான விசுவாசத்தை அறிக்கை செய்து பாடுவோமா? சியோனின் மூலைக்கல் மேல் விசுவாசம் வைத்துடு நான் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை. பூமி நிலை மாறினாலும், பருவதங்கள் சாய்ந்தாலும், அலைகள் கொந்தளித்து மலைகள் அதிர்ந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம் கலங்கிட மாட்டேன். அக்கினி சோதனையில் விக்கினா சூழ்ந்துட்டாலும், பட்சிக்க நெருங்கினும் பொன்னாக விளங்குவேன். தேவன் என்னோடு இருப்பார். அக்னி ஜுவாலை என் மேல் பற்றாது, கருத்துடன் காட்டிடுவார். பாடுவோமா? விசுவாசம் வீட்டிடும் நான் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை. கல்வி
சமூகத்தில் அறிக்கை பண்ணுவோமா? வெளியேறப்பட்ட இந்த விசுவாசம், அந்த சியோனின் மூலைக்களின் மேல் நான் வைக்கிற அந்த விசுவாசம் என்னை ஒருபோது வெட்கப்படுத்தாது. ஹலலூயா. எல்லா சூழ்நிலைகளும் என் தேவனோடு கூட இருக்கிறார். அக்கினியினூடே நான் கடந்து சென்றாலும் கர்த்தருடைய பரிசுத்த சமூகம் என்னோடு கூட இருக்கும். ஹலலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹலலூயா. வழி நடத்தும் நல்ல தேவன், வாழ்வில் நாயகனே, தாழ்விலும் அவர் நாயகனாக இருக்கிறார். வாழ்விலும் அவர் நாயகன், தாழ்விலும் அவர் நாயகன். காடானாலும் ஈடானாலும் கடந்து செஞ்சிருவோம், பாடானாலும் பாடி செல்வோம் பரவசம் உடனே. ஹலலூயா. நம் தேவன் நம்ம எப்போதும் பரவசத்தில் வைத்திருக்கிற தேவன் எல்லா சூழ்நிலைகளிலேயும். ஹலலூயா, ஹலலூயா. சிறைச்சாலையில் இப்படியாக பவுலும் சீலாவும் கத்திரை பாடி துதித்து கொண்டிருக்கிற வேளையிலே சிறைச்சாலையில் இருந்தவர்களுக்கு ஒரு விடுதலையை கத்தர் கொடுத்தார். ஹலலூயா, ஹலலூயா. கத்தர் அப்படியாய் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹலலூயா. இயற்கைக்கும் மேலான அதிசயங்களை செய்து கத்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவருடைய துதியை பாடி மகிமைப்படுத்துவோமா? நாம் துதிக்க துதிக்க தெய்வ சமூகத்தில் நம்முடைய விசுவாசம் வருகிறது. கர்த்தருடைய கரம் கிரியைகளை செய்யும்படியாக, ஹலலூயா, அது உண்மையாகவே கர்த்தருடைய கரத்தை நமக்காக எழும்பு பண்ணுகிறது என்று சொல்ல முடியும். இப்பொழுதும் பாடுவோமா? வழி நடத்தும் வல்ல தேவன், வாழ்வில் நாயகன். ஹாலலூயா. காடானாலும் வீடானாலும்
நான் கடந்து செல்லுவாண்டவர் நீ நடக்கிற பாதையில் ஹல்லேலூயா இயேசுவின் பின்னாலே நான் நடக்கிற வேளையில் ஹல்லேலூயா அவர் முன் சென்று நான் அவர் பின்னால பாதையில் ஹல்லேலூயா கடந்து செல்லுகிற வேளையில் அது பாடானாலோ ஹல்லேலூயா நான் பாடி செல்லுவேன் ஹல்லேலூயா முறுமுறுத்து கொண்டு சொல்ல மாட்டேன் ஹல்லேலூயா கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு போக மாட்டேன் ஹல்லேலூயா பாடானாலோ நான் பாடி செல்லுவேன் என்றால் நீ எனக்கு முன்பாக செல்லுகிறார் அவர் எனக்கு பின்பாக என்னை காக்கிறார் வலது பக்கம் வலது பக்கத்தில் அவர் எனக்கு நிழலாயிருக்கிறார் ஹல்லேலூயா கர்த்தருடைய சமுகனமோடு கூட இருக்கிறது கர்த்தருடைய சமுகனமோடு இருக்கிறது ஹல்லேலூயா 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 கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காக செய்வார் நம்மோடு கூட அவர் தங்கி இருப்பார் அதிசயமான அவருடைய கிருபையை நாம் இன்னும் உணரும்படியாய் செய்வார் ஹல்லேலூயா பாடானாலும் பாடி சொல்லுவேன் பரவசமுடமே ஹல்லேலூயா பாடானாலும் பாடி சொல்வேன் பரவசமுடனே ஹல்லேலூயா விசுவாசத்தை இந்த நாளில் நாம் கூடுதலாக தெய்வ சமூகத்தில் உறுதிப்படுத்துவோமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா துதி கன மகிமை வல்லமை அநாதி தேவனுக்கு செலுத்துவோம் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிடக்கூடுமானால் முழங்கால் படியிட்ட அநாதி தேவன் அவர் நேற்று மீண்டும் மேலும் மாறாதவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த நாட்களிலே கர்த்தருடைய வல்லமை எப்படியாய் தம்முடைய ஜனத்துக்காக கிரியை செய்ததோ அப்படியே இந்த நாட்களிலேயும் அந்த வல்லமை அதே வல்லமையாக ஹல்லேலூயா நம்மத்திலே வியாபித்து கொண்டு இருக்கிறது ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லா காரியங்களிலேயும் இயற்கையின் மேலே கர்த்தருக்கு அதிகாரம் உண்டு வியாதியின் மேலே வாதையின் மேலே ஹல்லேலூயா கொள்ளை நோயின் மேலே கர்த்தருக்கு அதிகாரம் உண்டு ஹல்லேலூயா எல்லா கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே நாம் செலுத்துவோம் சகல நாவும் போற்றும் தேவா முழங்கால்கள் யாவும் முடங்கும் நீரே உயர்ந்திடுவீர் ஹல்லேலூயா உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கும் உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் ஹல்லேலூயா எல்லாவற்றுக்கும் மேலானது பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா துதி மகிமை கனம் வல்லமை அநாதி தேவனுக்கே ஹல்லேலூயா க்ளோரி ஜீசஸ் பாய்ச்சலாம் ஹல்லேலூயா சோர்வுகள் அதிர்ந்து வெளியே வாங்க தேவ சமயத்தில் ஹல்லேலூயா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா அவர் அநாதி தேவனாய் இருக்கிறார் ஹல்லேலூயா ஓ க்ளோரி 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 ஹல்லேலூயா ஆதியும் அந்தமானவர் ஹல்லேலூயா நாளை குறித்த கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஹல்லேலூயா வருங்காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது ஹல்லேலூயா அவரை துவக்கவும் முடிவுமானவர் ஹல்லேலூயா அவரை இன்னும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனாய் இருக்கிறார் மகிமைப்படுத்துவோம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் உயர்த்துவோம் ஹல்லேலூயா நம்முடைய சூழ்நிலை எல்லாவற்றுக்கும் மேலானவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவருடைய கரத்தில் சகல அதிகாரமும் இருக்கிறது நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஆமென் சர்வ சிருஷ்டியோ தீவனை பாணிந்தேடுமே மகிமை கனம் வல்லமை ஆனாதி தேவனுக்கே எல்லாதிசமோ சர்வ சிருஷ்டியோ தீவனை பாணிந்தேடுமே ஹல்லேலூயா ராஜ்யம் என்று நினைத்திருக்கும் ஐயா கனம் வல்லமை அநாதி தேவனுக்கே
சர்வ சிருஷ்டியோ தேவனை பணிந்திடுவே இன்றைக்கும் நீர் கர்த்தாவே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவருடைய கர்த்தாவே சூழ்நிலையும் காரியங்களையும் கர்த்தர் நீர் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக வைத்திருக்கிறீர். எங்களுடைய தேசம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய ஸ்டேட் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இருக்கிறதையா. எங்களுடைய கர்த்தாவே சென்னை பட்டணம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எல்லாவற்றையும் நீர் கர்த்தாவே ஆளுகை செய்கிற தேவன் ஐயா. கர்த்தாவும் நீர் அறியாமல் ஒரு காரியமாகிலும் சம்பவிக்கிறது இல்லை. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற உம்முடைய விசேஷித்த நோக்கத்தை நிறைவேற்றுவீராக. விசேஷமாய் ஆண்டவரே எங்களை சுற்றிலுமாய் நீர் கர்த்தாவே வேறு அடைத்திருக்கிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே தொடர்ந்து உம்முடைய பாதுகாப்புக்குள்ளாகவே எங்களை வைத்து நடத்துங்க. சீக்கிரமாய் எங்கள் ஜனத்துக்கு இறங்குங்க ஆண்டவரே. சீக்கிரமாய் கர்த்தாவே எங்களுடைய தேசத்துக்கு எங்கள் நாட்டுக்கு எங்களுடைய பட்டணத்துக்கு இறக்க செய்ங்க, இறக்க செய்ங்க ஐயா. உலகத்திலே உம்முடைய வல்லமை கர்த்தாவே விளங்குவதாக இரக்கத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் இரக்கத்துக்காக தான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இறங்குவீராக. இந்த நாட்களில் எப்படிப்பட்டதான ஒரு கிரியை ஜனத்தின் மத்தியிலே நிறைவேற வேணுமோ கர்த்தர் வாஞ்சிக்கிற கிரியை நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய ஜனத்தை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, தேவனுடைய சந்திங்க. மகிமையாய் உம்முடைய கர்த்தாவே கரத்தின் கிரிகளை கண்டு உம்மை ஸ்தோத்திரிக்க உம்மை மகிமைப்படுத்த சாட்சியாய் காணப்பட உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அமேன், அமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது.
நம்ம அருமையான சிஸ்டர் ஓமிகா அவங்க தகப்பனாருக்காக சகோதரருக்காக நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல பூரண சுகத்தை விடுதலையை தந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதே போல் சிஸ்டர் பர்னிக்காக நாம் ஜெபித்து கொண்டு வந்தோம். சிஸ்டர் பர்னிக்கும் கர்த்தர் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல் பிரதர் ஜோவுடைய உடல்நிலையும் நன்றாக தேறி கொண்டு வருகிறது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பூரண சுகத்தை கொடுத்து கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தொடர்ந்து நாம் ஜெபித்து கொள்வோம். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல விடுதலைக்காக நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ஆமீன். அதே போல் ஒரு மகிழ்ச்சியான காரியம், அருமையான தம்பி ரோஷன் மம்தா அவர்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஆண் குழந்தையை கொடுத்துருக்கிறார். சிஸ்டர் மம்தா கொடுத்த சுகப்பிரசவத்துக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்க ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த அருமையான பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இன்னும் மம்தாவுக்கு வேண்டிய நல்ல ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த வேளையிலையும் சிஸ்டர் ஆனந்தி அவர்கள் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சாட்சியையும் நாம் கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் ஆனந்தி பேசுகிறேன். தேவனுடைய நாம மகிமைக்காக இந்த சாட்சியை கூறுகிறேன். கடந்த June 2 என் மகன் ரோஷன்குமாருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. தாயையும் சேயையும் கர்த்தர் நல்ல விதமாக பிரித்தெடுத்தார். தேவனுக்கே எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறோம். எங்களுக்காக மருமகள் மம்தாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்த நாள் முதற் கொண்டு குழந்தை பிறக்கும் வரை பாரப்பட்டு செபித்த போதகர் ஐயாவிற்கும் போதகர் அம்மாவிற்கும் மற்றும் சபையில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் குடும்பத்தினர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல சாட்சிக்காக நாம் கர்த்தரை நன்றியோடு கூட துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த வாரத்திலேயும் அருமையான நம்முடைய பிரதர் சுந்தர்லால், சிஸ்டர் ஜூன், பிரதர் பாலாஜி, சிஸ்டர் சுஜாதா இவங்க புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் இந்த பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். முதலாவது நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். பின்பு நாம் அந்த பிள்ளைகளை வாழ்த்தி அந்த சகோதரிகளை வாழ்த்தி நாம் பாடலாம். பிரதர் சுந்தர்லால், சிஸ்டர் ஜூன், பிரதர் பாலாஜி, சிஸ்டர் சுஜாதா, இந்த அருமையான தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் இயேசுவே, இந்த அருமையான பிள்ளைகள் இந்த வெள்ளமுடைய நாமத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். தனித்தனியாய் பேர் பேராய் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. இந்த வருஷத்தை இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய நன்மையினால் முடிசூட்டித்தார். நன்மை குறைபட விடாதேயும் எல்லா பயத்துக்கும் பயங்கரங்களுக்கும் விலக்கி காத்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் நிறைவோடு இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க உதவி செய். இந்த ஆண்டு மாத்திரமல்ல ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய நன்மை உம்முடைய கிருபை இந்த பிள்ளைகளை தொடரட்டும். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவரே உமக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்க கிருபை தாரும். இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து இன்னும் ஆண்டவரே சபைக்கும் உடைய ராஜ்யத்துக்கும் ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் பாத்திரங்களாய் காத்துக்கொள்ளும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தர்மியான தேவ பிள்ளைகள், சகோதர சகோதரிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் இவர்களுக்கு வாழ்த்து பாடலை பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட May the Lord God bless you. May the Lord God bless you. May the Lord God bless you believers. May the Lord God bless you. Happy long life to you. Happy long to you.
Brother Sundarlal, Sister June, Brother Balaji, Sujata, Devan Mulai, Asir, Vadiparah. Amen. The very lay in Namade, Sister Ursula Vartigle, Pandu Levendumende, Katrakar. Kathur Namatikamakimundavadaga in the Varatale, June Padimundi, Namade Podaga, Pudia Andi, the Wangara Karakal, Kathar Imatumaka, our Gulaka. செய்தெல்லாம் நன்மைகளுக்காகவும் நம் சபையாராக ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையாகவே 85 கர்த்தர் இந்த ஊழியத்துக்கென்று அழைத்தார். 1990 இந்த ஊழியத்தை கர்த்தர் அதிசயமான விதத்தில் அவருடைய மகிமையான கரத்தை வெளிப்படுத்தி கர்த்தர் இந்த ஊழியத்தை இந்த கர்த்தர் ஊழியக்காரனாக நியமித்து இந்த இடத்துல இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். உண்மையாகவே இத்தனை ஆண்டுகளாக கர்த்தர் சபைக்கு போதகராக வைத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினால் ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர் அநேகர் உண்டு. நம்முடைய சபையில் மாத்திரமல்ல, இன்னும் வெளியிடங்களிலும் கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் வெளி மாநிலங்களிலும் வெளி நாடுகளிலும் கூட கர்த்தர் வழிகளை திறந்து கொடுத்துருக்கிறார். கர்த்தர் கொடுத்துருக்கிறதான் நல்ல அந்த வேத அறிவுக்காக கர்த்தரை நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிக்க வேண்டும். சபை நடத்துகிற விஷயத்திலேயும் உண்மையாகவே கர்த்தர் எல்லா விதமான கிருபைகளையும் கொடுத்து மட்டுமாய் நடத்துகிறார். உண்மையாக அதனால் சபையில் இருக்கிறதான மூத்த சகோதரர்கள் ஐயாக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்கள். ஆகையினால் நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தில் அவர்களுக்காக நன்றி செலுத்தி கர்த்தர் இன்னும் வருகிற நாட்களிலே மென்மேலும் எடுத்து உபயோகப்படுத்தும்படியாய் அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து உபயோகப்படுத்தும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்த ஜெபிப்போம். இப்பொழுதும் சகோதரர்கள் அருமைராஜ் சகோதரர் பெலிக்கன் அவர்கள் ஐயாவுக்காக ஜெபிப்பார்கள். நமது போதகர் அவர்கள் வருகிற ஜூன் 13 அன்று ஒரு புதிய ஆண்டினை அடியெடுத்து வைக்கிறார் என்பதை அறியும் போது நாம் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அடைகிறோம். அந்த நாள் ஒரு இன்ப நாள், ஒரு இனிய நாள் நமக்கும் தான். கர்மேல் சபையின் சார்பிலும் என் சார்பிலும் ஐயா அவர்களுக்கு பிறந்த நல்வாழ்த்துக்களை செலுத்துகிறேன். இப்பொழுதும் நாம் ஐயாவுக்காக ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல ஜப வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் ஜபங்கள் யாவும் உம்மை கிட்டி சேருவதாக. இந்த வேளையிலும் உம்முடைய தாசனுக்காக உமது திருப்பாதத்தண்டை வருகிறோம் ஐயா. அவரை ஆசீர்வாதத்தினால் நிறைத்தருளும், அபிஷேகத்தினால் நிறைத்தருளும். எங்களுக்கு அவரை ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக கொடுத்தீரே, அதற்காக நன்றி ஐயா. உமக்கென்று ஒரு உத்தமமான ஜனக்கூட்டத்தை ஆயத்தப்படுத்தும் பணியில் உற்சாகத்தோடு செயல்பட தாசனுக்கு கிருபை வரங்களை அபரிவிதமாக கட்டளையிட வேண்டுமா வேண்டுகிறோம் அப்பா. பரத்திலிருந்து வரும் ஞானத்தினால் நிறைத்தரும், தாசனை குறித்த பரலோக திட்டங்களை செயல்படுத்தும் அப்பா. இந்த பூலோக வாழ்க்கையிலும் நீரே அவருக்கு பலனாய் துணையாக இருந்து உமது செட்டைகளின் மறைவிலே வைத்து காத்து கொள்ளுங்க. வியாதி விக்கனங்களுக்கு விலக்கி ஆயுஷின் வருஷங்களை கூட்டித்தாரும். ஐயாவுக்காக ஐயாவுக்கு பக்கபலமாக இருக்கிற அம்மாவையும் ஆசீர்வதியும். தெய்வீக பலனை கட்டளையிடும். ஐயா அம்மா இணைந்து இன்னும் அநேகம் 1000 ஆசீர்வாதமாக்கிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் யாவரையும் உமது செட்டைகளின் மறைவிலே வைத்து காத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும் ஆசீர்வாதத்தை நிறைய கட்டளையிடும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் இவனுள்ள பிதாவே, ஆமீன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், ஐ அம் ஹியர் ஆன் பிஹாஃப் ஆஃப் கார்மெலிட்ஸ் டு கிரீட் யூ ஆன் யுவர் பர்த்டே விச் இஸ் ஆன் 13th ஆஃப் திஸ் மந்த். யூ ஆர் லீடிங் அஸ் ரைட்டியஸ்லி அண்ட் ப்ரிவெண்டிங் அஸ் ஃப்ரம் டிவியேட்டிங் இன் த ஏர்த்லி திங்ஸ். யூ ஆர் அ ஜெம் ஆஃப் பாஸ்டர். You are leading us in a good way. May Lord bless you and give you all the strength. Yes, church, today, you know, Pastor will be celebrating his birthday on 13th of this month. So, as the pastor and pastor is praying for us, our each one birthday, we are to pray for them also. So we will pray and wish them. Okay, now close your eyes and we will pray. Gracious Heavenly Father, we come to your throne of grace
for pastor. You know pastor. You know everybody, Lord. Lord, bless him, each and everything, oh Lord. Let his desire of heart be given unto him. Bless him in all the days of his life. Father, he is the father of Jem, and he is leading us from all the evils, and you have given him. There is a very great thing for us, and let him have good health, and give him a wisdom and anointing to serve us more and more. And the same way, we give you Pastor also in your hand. For her also, you have given one more year, Lord. But she is leading us in worshiping you, Lord. You are a wisdom, strength, and everything to lead us more unto you. And let us come unitedly. We want wisdom, Lord. You keep them in your mercy. Give them all the desire of their hearts. In Jesus' mighty name we pray. Amen. Amen. Yes. Yes, church, as Pastor Rama and Pastor used to bless us with the songs, so we are going to bless us with the songs. So be ready. I will lead you in Mautarkan. You can continue. Sing and worship. May God bless you both. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் எனக்காக எங்களுக்காக ஜெபித்த சபையார் அனைவருக்கும் அதை முன்னின்று ஜெபத்தை நடத்தின அருமையான அருமை ராஜ்பிரே பெர்லிக்கன் அவர்களுக்கும் உற்சாகத்தோடு இதற்காக ஏற்பாடு செய்த இந்த ஜெப வேளையை ஏற்பாடு செய்த சகோதரர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் கர்த்தருக்குள்ளாக கர்த்தரை நாம மகிமைக்கென்று உழைக்க எவ்வளவு கிருபை சுகம் பலன் வாக்கு வரம் வல்லமை அபிஷேகத்தின் நிறைவு தேவையோ ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, நம்முடைய ஒய் ப்ளஸ் ஃபாரம் சார்பாகவும் நம்முடைய டிடிசி சார்பாகவும் ஒரு காணொலி கவியரங்கம் கடந்த வாரத்திலே நாங்கள் ஏற்பாடு செய்தோம். காணொலி கவியரங்கம் கொரோனா என்ற தலைப்பிலே 5 பேர், பிரதர் வினோத், பிரதர் யுவராஜ், பிரதர் ஆனந்த், சிஸ்டர் பானு, சிஸ்டர் ஜெனிலா, மிக உற்சாகத்துடன் மிக அழகான கவிதைகளை எழுதி அனுப்பினார்கள். அந்த கவிதைகளை நல்ல அழகிய நடையிலே வாசித்தும் அந்த ஒலிப்பதிவையை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கவியரங்கத்தை அழகாக தொகுத்து நாங்கள் வருகிற நாட்களில் நம்முடைய கேஎஸில் முதலாவது பப்ளிஷ் பண்ணுவோம். அதற்கப்புறம் அந்த கவிதை தொகுப்பை நம்முடைய யூடியூப் சேனல்லையும் பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்திருக்கிறோம். மிக அருமையாக நான் அநேகர் பங்குபெறுவர்கள் என்று நான் நினைத்தேன். 5 பேர் மாத்திரம்தான் கவிதை அனுப்பியிருந்தார்கள். கதை நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சரி, இந்த வாரத்தில் அதே கொரோனா அப்படிங்கிற தலைப்பில் வை கான்ட் வி ஹாவ் எ
poem written in English. I encourage every one of you. உங்கள் எல்லாரும் உற்சாகப்படுத்துகிறேன். நம்ம அநேகர் நல்ல ஆங்கில வழி கல்வி கற்கிறவர்கள், நன்றாக சரளமாக ஆங்கிலத்தில் பேச எழுத சிந்திக்கக்கூடியவர்கள், ஆங்கிலத்தில் ஒரு கவிதை எழுதுங்களேன். கொரோனா என்ற தலைப்பில் கத்த நல்லவர் பிரியமானவர்களே, அந்த கவிதையும் இந்த வியாழக்கிழமை எனக்கு கிடைக்க வேண்டும். அதனுடைய ஒலிப்பதிவும் வேண்டும். நீங்கள் அழகாக வாசித்து ஒலிப்பதிவு பண்ணி அனுப்புங்கள். வருகிற நாட்களில் முதலாவது இந்த தமிழ் கவிதை கேஎஸில் பப்ளிஷ் பண்ணப்படும். தொடர்ந்து அது தொகுத்து யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ண நாங்கள் ஏற்பாடு செய்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையாகவே சபை ஊழியம், வெளி ஊழியங்கள், படைமுயற்சி கூட்டங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் அநேக ஊழியர் கூடுகையிலே கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை பேச, ஓப்பன் ஃபாரம், கேள்வி பதில் நேரம் பல இடங்களில் நடத்த கர்த்தர் நாட்களில் கொடுத்த கிருபைக்காக என்னை தாழ்த்தி கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த லாக்டவுன் நாட்களிலும் கூட மனம் திறந்து பேசுகிறேன். ஆர்எஸ் ஸ்டாக்ஸ் என்று இரண்டு குறுஞ்செய்திகள் கூடியதும் ஒவ்வொரு நாளையும் வெளியிட கர்த்தர் செய்து வருகிற கிருபைக்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் ஒரு சிறிய முயற்சி கர்த்தருடைய ஏவுதலினாலே, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலையிலும் 6:30 to 7:30 மட்டுமாக ஒரு ஓப்பன் ஃபாரம், அது வந்து காணொளி அரங்கமாக, காணொளி காட்சி அரங்கமாக, வெப்னாராக அமையும். அதனுடைய டீட்டெயில்ஸ் வருகிற நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். நம்ம சபையார் யாவரும் ஒருவேளை அந்த காணொலி அப்ளிகேஷன் ஜூம் வழியாக இப்போ நாங்கள் யோசித்துருக்குறோம். அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வருகிற நாட்களில் இன்றைக்கு நாளைக்கு கேஎஸில் வெளியிடப்படும். நீங்கள் எல்லோரும் கூடியதும் அதில் கலந்து கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரியாக 1 மணி நேரம் அந்த காணொலி அரங்கம், காணொலி காட்சி அரங்கம் இருக்கும். அதனால் தயவுசெய்து ஜெபித்து கொள்ளுங்கள். அதற்காக சகோதரர் முயற்சி எடுத்து வருகிறார்கள். அது ஒரு ஓப்பன் ஃபாரமாக அமையும் என்று கர்த்தருக்குள்ளாக வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லோரும் கண்டிப்பாக நம்முடைய கர்மேல் ஜப சங்கிலியில் கலந்து கொள்ளுங்கள். நல்ல ஜப குறிப்புகளை தருகிறோம். அந்த சனிக்கிழமை மாத்திரமல்ல, அந்த ஜப குறிப்புகளை வைத்து வாரம் முழுவதும் நீங்கள் ஜபிக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். அந்த ஜப குறிப்புகள் மிக முக்கியமான ஜப குறிப்புகள். இந்த ஜப குறிப்புகள் எல்லாம் நம்முடைய வெப்சைட்டில் இருக்குது. அதனால் வெப்சைட்டில் போய் அந்த ஜப குறிப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பழைய குறிப்புகளையும் கூட வைத்து ஜபியுங்கள். அது நமக்கு மிக ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. தவறான உபதேசங்களுக்கு, கள்ள உபதேசங்களுக்கு உங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள். அதான் இந்த நாட்கள் உள்ள ஒரு கொடிய காலம். நமக்குள்ள ஒரு பரீட்சை அது. பிரியமானவர்களே, பலவித காற்றுகளினாலே அலைவிடாதபடி உங்களை காத்து கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தில் அன்பாய் தாழ்மையாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். பவுல் அன்றைக்கே சொல்லுவார், உங்களை கலக்குகிறவர்கள் என்பார். அன்றைக்கு சிலர் உங்களை கலக்கலாம். அதனால் நீங்கள் விழிப்புடன், எச்சரிப்போடு கூட நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் விழிப்பாயிருங்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. அன்பில் ஐக்கியத்தில் நாம் வளர கர்த்தர் உதவி செய்வாராக. இப்போதும் ஒரு பல்லவியை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். வசனம் தியானிக்கையில். வசனம் தியானிக்கையில் ஆரூரலி
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து போவதற்கு முன்பாக ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்போம். மேத்யூ சாப்டர் 5 ஃப்ரம் வர்ஸ் 21 to 24, மத்தேயு 5:21-24. மேத்யூ சாப்டர் 5 ஃப்ரம் வர்ஸ் 21. மத்தேயு 5:21-24. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்ளுகிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் பின்பு உன் சகோதரனோடே உப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மேத்யூ சாப்டர் 5 ஃப்ரம் வர்ஸ் 21 to 24. மேத்யூ சாப்டர் 5 ஃப்ரம் வர்ஸ் 21. யூ ஹவ் ஹர்ட் தட் இட் வாஸ் செட் பை தெம் ஆஃப் ஆல் டைம், தௌ ஷால் நாட் கில், அண்ட் ஹூஸோ எவர் ஷால் கில் ஷால் பி இன் டேஞ்சர் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட். பட் ஐ சே அன் டு யூ that whosoever is angry with his brother without a cause shall be in danger of the judgment. And whosoever shall say to his brother, Raka, shall be in danger of the council. But whosoever shall say, Thou fool, shall be in danger of hellfire. Therefore, if thou bring thy gift to the altar, and there rememberest that thy brother hath aught against thee, leave there thy gift before the altar, and go thy way. First be reconciled to thy brother, and then come and offer thy gift. The caption for this morning meditation is, the Kali Dhyanathirkana Thalaipu, First, Next, Munbu, பின்பு. மிக ஒரு எளிமையான, ஆழமான, பொருட்செறிவுள்ள ஒரு நல்ல வேத பகுதி. இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் மலை பிரசங்கம் என்று அழைக்கப்படுகிறது அந்த பிரசங்கத்திலே தம்முடைய சீடர்களுக்கு சொன்ன அளப்பிற்கரிய உபதேசங்களிலே மிக அருமையான ஒரு உபதேசம். நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கெட்டி சேரும்போது என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதுதான். பிரியமானவர்களே, இங்கே 23 பார்க்கிறோம், நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து. அன்றைக்கு அந்த மலைப்பிரசங்கம் செய்யும்போது திரள் கூட்டமான ஜனம் இயேசுவினிடத்திலே வந்து சேரவில்லை. அவருடைய ஒரு சில சீடர்கள் அவர்களோடு கூட இருக்கிறார். அவர்களை பார்த்து சொல்லுகிறார் அந்த சீடர்களுக்கு, இன்றைக்கு அவரை பின்பற்ற தீர்மானித்திருக்கிற
அந்த சீடர்களுக்கு சொல்லுகிறார், நீ பலிபீடத்தினிடத்தில் காணிக்க செலுத்த வரும்போது முன்னோர்கள் இப்படி சொன்னார்கள். நம்முடைய யூத மார்க்கத்தில் இப்படி ஒரு வழக்கம் இருக்கிறது, இப்படி சட்டம் இருக்கிறது. ஒருவன் கொலை செய்வானானால், 21 வசனத்தில் வாசிக்கிறோம், கொலை செய்வானானால் அவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். அப்படி தான், கண்டிப்பாக அவனை ஜட்ஜ்மெண்ட்டு கூட்டு போகணும், அவன் கொலை செய்தது நியாயமா தவறா என்று அவங்க எல்லாம் தீர்க்கணும். இதுதான் பொதுவாக நம்முடைய மதத்தினுடைய வழக்கம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். சொல்லி அவர் சொல்கிறாரு, நீ பலி செலுத்த பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வரும்போது, இங்கே காணிக்கை என்பது பிரியமானவர்களே மூல மொழியில் பலி செலுத்த வரும்போது என்று தான் இருக்கிறது. நீ பலி செலுத்த வரும்போது, இப்போ அங்கே ஒரு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ், இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு வாஞ்சி இருக்குது, சீக்கிரமாக சபைகள் திறக்கணும், ஆராதனை ஸ்தலங்கள் திறக்கணும், நம்ம எல்லோரும் கர்த்தரை ஆராதிக்க வரணும், எல்லாருடைய உள்ளத்திலும் வாஞ்சை இருக்குது. பிரியமானவர்களே, நம்ம எல்லோரும் சேர்ந்து வாஞ்சி ஆராதிக்க வேண்டும் அப்படின்னு அந்த ஆராதனை எல்லா சபைகளிலும் இருக்குது. கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல மத வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களும் விரும்புகிறார்கள். இறைவனை வழிபட வேண்டும், இறைவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த ஃப்ரேஸ் டு பிரிங் எ கிஃப்ட் டு தி ஆல்டர் அப்படிங்கிறது ஒரு விமர்சகர் சொல்லுகிறார், இட் இஸ் எக்ஸ்ப்ரெசிவ் ஆஃப் வர்ஷிப்பிங் காட், தேவனை ஆராதிப்பதை வெளிப்படுத்துகிறது. அப்போ தேவனை ஆராதிக்க விரும்புகிறோம், நாம் விரும்புகிறோம், எல்லோரும் விரும்புகிறாள், எல்லா மதங்களிலேயும் இந்த விருப்பம் இருக்கிறது, அவரை போய் வழிபட போகணும் அப்படின்னு. பிரியமானவர்களே, இங்கே ஒரு அவுட்வேர்ட் ரிலீஜியஸ் வர்ஷிப் இருக்குது. நம்ம வீடுகளெல்லாம் தேவனை தொழுது கொண்டாலும் நம்முடைய காணிக்கை தசம பாகம் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்துக்கு வந்து அதெல்லாம் நம்ம செலுத்தணும், தேவ சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணணும், திருவிருந்து எடுக்கணும், இதெல்லாம் நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். இப்போ இயேசு சொல்கிறாரு, நீ இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்டர்னல் வர்ஷிப் செய்யும்போது உன்னுடைய இன்டர்னல் ஸ்டேட் ஆஃப் த மைண்டை குறித்து நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ ஹியர் வி சீ இந்த பேசேஜ், தி எக்ஸ்டர்னல் ஆக்ட் இன் வர்ஷிப் வர்சஸ் இன்டர்னல் ஸ்டேட் ஆஃப் த மைண்ட். நம்முடைய வெளிப்பிரகாரமான ஒரு ஆராதனை, ஒரு மத வழிபாடு, கூடுகை, இது எல்லாவற்றுக்கும் மத்தியிலே அப்படி தொழ வருகிறவனுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு அன்றைக்கு ஒருவேளை வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அந்த மலையில் இயேசுவோடு கூட 4-5 பேர் இருந்திருப்பார். அந்த 4-5 பேருக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ நீங்கள் மத வழிபாட்டுக்கு வரும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்க வேண்டும், நீங்கள் ஒருவேளை ஆடு கொண்டு வரலாம், மாடு கொண்டு வரலாம், உங்களுடைய காணிக்கை தசம பாகத்தை கொண்டு வரலாம், குடும்பமாக வரலாம், அதற்கேற்ற வஸ்திரங்களை உடுத்தி வரலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அப்படி நீங்கள் வரும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும், கன்ஃபார்ம் டு த ரைட்ஸ் அண்ட் த ரிச்சுவல்ஸ் ஆஃப் த ரிலிஜன். அந்த மதத்தினுடைய, நான் சொன்னது போல் எல்லாரும் ஒரு மத வழிபாட்டை விரும்புகிறார், அந்த மதத்தினுடைய ரைட்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ், சடங்குகள், சடங்காச்சாரங்கள், அது எப்படி இருக்கணும், எத்தனை மணிக்கு நம்ம வரணும், நான் சொன்னது போல் எப்படி உடுத்தி எடுத்து வர வேண்டும், இதெல்லாம் ஒரு ஒழுங்குகள் இருக்குது. இறைவனை தொழப்போகிறோம், இறைவனை தொழ வருகிறோம், எப்படி வர வேண்டும் என்று இருக்குது, என்ன காணிக்கை கொண்டு வர வேண்டும் என்று இருக்குது. பிரியமானவர்களே, ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, இதில் இன்னொரு பகுதி இருக்குது, அது வேண்டாம் என்று சொல்லலை. ஆனால் வருகிற அந்த பக்தனுடைய,
அந்த விசுவாசியுடைய குறிப்பாக சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடனுடைய ஒரு கிறிஸ்துவனுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும். ஸோ ஒரு பக்கம் கன்ஃபார்ம் டு த ரைட்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் ஆஃப் த ரிலீஜன், இன்னொரு பக்கம் த டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்ட் செட், மறு ரூபமாக்கப்பட்ட மனநிலை. வெறும் புறநிலை ஆராதனை மாத்திரம் ஆராதனை அல்ல, அந்த புறநிலை ஆராதனையில் நம்முடைய அகநிலை எப்படி இருக்கிறது. இட் இஸ் நாட் ஓன்லி அன் அவுட்வேர்ட் கன்ஃபர்மிட்டி ஆஃப் த ரைட்ஸ் அண்ட் த ரிச்சுவல்ஸ் ஆஃப் ரிலிஜன், பட் தி இன்வர்ட் ஸ்டேட் ஆஃப் த மைண்ட் வென் யூ ஆர் கம்மிங் டு வர்ஷிப் த லார்ட். பிரியமானவர்களே, நம்ம எல்லோரும் வாஞ்சிக்கிறோம், எல்லோரும் ஜெபிக்கிறோம், சீக்கிரத்தில் மத வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட வேண்டும், இந்த கொரோனா தொற்று குறைய வேண்டும், மக்கள் இறைவனை வழிபட வர வேண்டும். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நீங்கள், இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்துவின் சீடர்களாகிய நீங்கள் அப்படி தொலை வரும்போது எப்படிப்பட்ட மனநிலையோடு கூட நாம் வர வேண்டும். பிரியமானவர்களே, இந்த ஹார்ட் நம்முடைய இருதயத்தில், இன் அவர் மைண்ட், நம்முடைய சிந்தையில் என்வி, மேலேஸ், ப்ரைட், ஹேட்ரட், பொறாமை, துர்க்குணம், பெருமை, பகை, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம தொலை வர்றதா தேவன் பிரியப்படுவாரா, அந்த தொழுகையை ஏற்றுக்கொள்வாரா? பிரியமானவர்கள், அவருடைய சமூகத்தில் நம்ம எல்லோரும் கூடி வரணுங்கிற வாஞ்சு இருக்கிறது. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கோடிட்டு போட்டு காட்டுகிறார், உன்னுடைய மைண்ட் செட்டை குறித்து எச்சரிக்கையாயிரு. இட் இஸ் நாட் ஓன்லி அன், திரும்பவும் சொல்லுகிறேன், அவுட்வேர்ட் ரைட்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் எல்லாம் கூடி வருவதல்ல, கூடி வரும்போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, காட் இஸ் நாட் டிசீவ்ட், தேவனை நாம் ஏமாற்ற முடியாது, தேவனை நாம் வஞ்சிக்க முடியாது, தேவனை நாம் கேலி பரியாசமும் செய்ய முடியாது. அவரை தொழுது கொள்ள வருகிறோம் என்றால் அவரை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இருக்க வேண்டும். அடிக்கடியாக இந்த சிறு பிள்ளைகளுக்கான இந்த பாடல் நர்சரி ரைம், அது நர்சரி ரைம் அல்ல, அது ஒரு நல்ல தத்துவ பாடல். ஒரு நாள் ஒரு பூனை குட்டி கொலு மண்டபத்தில் வீற்றிருக்கிற மகாராணியை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட இங்கிருந்து இங்கிலாந்துக்கு பிரயாணப்பட்டு போனதாம். இந்த நாட்களிலே எப்படி இங்கிலாந்துக்கு பிரயாணப்பட முடியும், எல்லா இடத்துலேயும் பிரயாணம் தடைப்பட்டிருக்கிறதே என்று கேட்காதீங்களே, இது பழைய பாடல். இந்த பூனைக்குட்டி இங்கிலாந்துக்கு போனதான் போய்விட்டு திரும்பி வருகிறது. இந்த பூனைக்குட்டியை கொஞ்ச நாள் காணவில்லை என்றவர்கள் இந்த பூனைக்குட்டியை பார்த்து கேட்டார்களாம், பூனைக்குட்டியே பூனைக்குட்டியே எங்கே போனேன், நான் கொலு மண்டபத்தில் வீற்றிருக்கிற ராணியை பார்க்க போனேன் என்றது. போய் என்ன பண்ணினான் என்றால், அந்த அங்கே இருந்த ஒரு எலியை, எலியோடு விளையாண்டினேன், எலியை பயமுறுத்தினேன் என்று சொன்னதாம். அங்கே போனாலும் இந்த பூனையினுடைய சுபாவம் எலியை பயமுறுத்துகிற சுபாவம், புசிகேட் புசிகேட் வேக பீன். ஐ வென்ட் டு லண்டன் டு லுக் அட் த குயின், வாட் டிட் யூ டூ த, வாட் டிட் யூ டூ த, ஐ ஃப்ரைட்டன்ட் எ லிட்டில் மவுஸ் அண்டர் த சேர். அதனுடைய சுபாவம் மாறவில்லை. ஆராதனைக்கு வரணும், ஆராதனைக்கு வரணும், திருவிருந்து எடுக்கணும், எல்லாம் வாஞ்சிக்கிறீங்க, சுபாவம் மாறி இருக்குதா? சுபாவம் மாறி இருக்குதா? சுபாவம் மாறாமல் பிரியமான ஆலயத்துக்கு வந்தாலும் ஒன்றுதான், வராவிட்டாலும் ஒன்று தான். அப்போ அவரை தொழுது கொள்ள வருகிற நாம் நம்முடைய சுபாவத்தை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். நம்மை சரி செய்து கொள்வதற்காகத்தான் இந்த கால இடைவெளியும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார் என்று கூட என்ன தோன்றுகின்றது. அப்போ அவரை ஆராதிக்க கூடி வரும்போது முதல் குறிப்பு, பிரியமானவர்களே, நம்முடைய சுபாவம் அவுட்வேர்ட் ரிலிஜியஸ் வர்ஷிப் அது மாத்திரம் போதாது. பிரியமல்ல, இரண்டாவதாக அதில் என்ன பார்க்கிறோம், மிக முக்கியமான ஒன்று, நீ அப்படி வரும்போது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நீ உணர்வாயாகில். அது வரைக்கும் அந்த உணர்வு வரல. இன்றைக்கி நம்மில் அநேகர் கட்டுப்போவதற்கு காரணம் ஆண்டவர் சொல்லுகிறார்,
My people perish for their lack of understanding. உணர்வு இல்லாததுனாலே தான் அவருடைய ஜனங்கள் கெட்டு போகிறார்களா. அநேக வேளைகளில் நமக்கு இந்த உணர்வு வருது, நம்ம செய்ய சரியா தப்பா என்ற உணர்வு கூட இல்லை. பிரியமானவர்களே, ஒரு வேளை அந்த தவறு செய்யும்போது உணர்வு இல்லை. இவர் நல்ல விசுவாசி, நல்ல தேவ சமூகத்துக்கு வரும்போதாவது அவனுக்கு ஒரு சின்ன உணர்வு வந்தது. இன்றைக்கு சின்ன உணர்வே இல்லாமல் இருக்கிறால் கெட்டு போய் விடுவார்கள். உணர்வே இல்லாமல் இருக்கால் கெட்டு போய் விடுவார்கள். இவன் நம்ம அநேகரை நம்மில் அநேகரை காட்டிலும் இவர் நல்ல விசுவாசி. ஆனால் அவன் அங்கே தேவ சமூகத்துக்கு வரும்போது, பலியிட வரும்போது, தொழுகை செய்ய வரும்போது அவனுக்குள்ளே ஒரு உணர்வு வருகிறது, என் சகோதரனுக்கு என் மேலே ஒரு குறை இருக்குது. அஃபன்ஸ் அகெயின்ஸ்ட் பிரதர். ரெண்டாவது, முதலாவது அவுட்வேர்டு ரிலீஜியஸ் வர்ஷிப். அந்த அவுட்வேர்டு ரிலீஜியஸ் வர்ஷிப் பண்ணும்போது ஹி ரிமெம்பர்ஸ் அண்ட் அஃபன்ஸ் அகெயின்ஸ்ட் ஹிஸ் பிரதரன். இப்போ இந்த பிரதரன் பிரதரன் அப்படின்னு சொல்கிறமே, இந்த பிரதரன் யார்? நம்பர் ஒன், இஸ் அ மெம்பர் ஆஃப் த சேம் காங்கிரிகேஷன். எல்லோரும் ஒன்றா தொழுகைக்கு வருகிறோம். யாரோ ஒரு சகோதரனுக்கு நம்ம பேரில் ஏதோ ஒரு குறை இருக்குது என்று உணர்கிறான். இந்த பிரதரன் என்ற சொல்லினுடைய இன்னொரு பொருள், மெம்பர் ஆஃப் த சேம் ஃபேமிலி, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர். த ஃபேமிலி என்று சொல்லும்போது யுஎன்ஓ, ஐக்கிய நாடுகளின் ஸ்தாபனம், அதில் உள்ள பிரியமானவர்களே, ஹியூமன் ரைட்ஸ் அந்த ஆர்கனைசேஷன், அந்த பிரிவு ஃபேமிலினா என்ன அப்படின்னு சொல்லி வகையறுத்துருக்குறாங்க. மனித மேம்பாட்டு குழுவைச் சேர்ந்தவர்கள், மனித மேம்பாட்டு குழுவைச் சேர்ந்தவர்கள். ஃபேமிலி அப்படின்னா ஒன்று வந்து இரத்த தொடர்பாக வருகிற குடும்பம், அப்பா அம்மா, உடன்பிறப்புகள், பிள்ளைகள், இரத்த தொடர்பாக வருகிற குடும்பம். இன்னொன்று மனமுறை உறவு, திருமணத்தினாலே வருகின்ற உறவு. இன்னொன்று தத்து எடுப்பதினாலே வருகிற உறவு. மூன்று உறவுகள் தான் குடும்பம் என்று அவங்க வகையறுத்திருக்கிறாங்க. மிக அழகாக இருக்குது. இவங்க எல்லாம் நம்முடைய பிரதரன். பிரியமானவர்களே, ஆபிரகாம் லோத்துவை நாம் சகோதரர், உறவின்படி அண்ணன், தம்பி பையன். ஆனால் தம்பி பையனை கூட அவர் என்ன சொல்கிறார், நாம் சகோதரர், நாம் சகோதரர். அப்போ உங்கள் தம்பி பையன், உங்கள் அண்ணன் பையன், உறவுகள், ஒரு பெரிய விரிந்த குடும்பம். மருமகள் மருமகன், நெருக்கமான ஒரு உறவு. இப்போது பிரியமானவர்களை, மூன்றாவது பொதுவாக யாரையும் நம்ம பிரதர்னு சொல்லலாம். அப்போ இந்த பிரதரன் என்பது நம்முடைய சபையில் உள்ள பிற உறுப்பினர்கள், சக உறுப்பினர்கள், நம்முடைய குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்கள். மாமியார், மருமகா, அண்ணன், தம்பி, அப்பா, பையன், உறவுகள். மூன்றாவது பிரியமானவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், எல்லாருமே சகோதரர்கள் தானே, சகோதரர்கள், சகோதரிகள். இவங்க யாருக்காயிலும் நம்ம பேரில் ஒரு சின்ன குறை இருக்கா என்று யோசித்து பாருங்கள். அவங்களுக்கு நம்ம பேரில் ஏதோ ஒரு குறை இருக்குது. இந்த குறைக்கு என்ன காரணம்னு நான் பேர சொல்கிறேன். பிரியமானவர்களே, இங்கே விளக்குகிறார், கொலை செய்யாதிருப்பாயாக என்றும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த 4-5 பேர் உட்கார சொல்கிறார், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ப்பா, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. கொலை செய்தால் கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, நியாயமாக தீர்ப்பு செய்வாங்க. நீ கொலை செய்ய சரியா தப்பா என்றெல்லாம் தீர்ப்பு செய்வாங்க. பிரியமானவர்களே, இப்போ இங்கே கூடி வந்திருக்கிற யாரும் சகோதரரை கொலை செய்துட்டு வரல, கோர்ட்டில் கொண்டு கேஸ் போடுறதுக்கு
அப்படிப்பட்ட கொலைக்காரர்களாக அங்கே கூடி வரலை. இருப்பாங்க கொலைக்காரர்கள் கூட. இங்கே என்ன சொல்கிறார் இயேசு? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மற்றவங்களுக்கு அப்படியே இருக்கட்டும், எல்லாரும் வழிபடணும் விரும்புகிறாங்க, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னுடைய சீடர்களே, என்னை பின்பற்ற விரும்புகிறவர்களே, கிறிஸ்தவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். அவனை கொண்டு கோர்ட்டில் நிறுத்தணும். தன் சகோதரனை கோபம் இல்லா நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்பவன். இப்போது இந்த ஆசாமி இங்கே பலி செலுத்த வந்திருக்கான், நல்ல விசுவாசி. இவன் என்ன பண்ணிட்டான்? அவனுடைய சகோதரன் மேலே கோபப்பட்டான், சகோதரன் மேலே கோபப்பட்டான். இவன் சகோதரன் மேலே கோபப்பட்டபடியினாலே அந்த சகோதரனுக்கு இவன் மேலே ஒரு குறை இருக்குது. நான் அப்படி என்ன திட்டி போட்டானே, நியாயம் இல்லாமல் என்னை போய் திட்டானே. இப்போ இவன் திட்டினது நியாயமா நியாயம் இல்லையா, இதை யார் சொல்கிறது? இதை திட்டினது நியாயமா நியாயம் இல்லையா? இப்போ கணவன் மனைவியை கசந்து ரெண்டு வார்த்தை சொல்லிட்டான். சொல்லிவிட்டு இப்போ அவன் கோயிலுக்கு வரான், பலி செலுத்த வரான், இல்லை அந்த ஆசாரியன் லேவியனாகவே அந்த சடங்கை செய்ய வார, ஜெபத்துக்கு வரான், பிரசங்கம் பண்ண வரான், ஏதோ ஒன்றுக்கு வர்றான். வீட்டில் அங்கே மனைவி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ இவன் சொன்னது நியாயமா நியாயம் இல்லை யாருக்கு தெரியும்? எங்கே கொண்டு போகணும்? இவங்க ரெண்டு பேரையும் எங்கே கொண்டு போகணும்? கோர்ட்டுக்கு கொண்டு போகணும். ஏன்பா அவன் ஒய்ஃப் மேலே கோவப்பட்ட, அவள் இப்படி பேசுனா சாமி, ஏன்பா என்ன இப்படி பேசுனு? ஆண்டவர் சொல்கிறாரு, கொலை செஞ்சால் மட்டும் நியாய தீர்ப்புக்கு கொண்டு போகணும்னு இல்லை. இப்போ அவன் மனைவியை வேதனைப்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க பலி செலுத்த, உன் பலி ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டார், உங்கள் ரெண்டு பேரும் இப்போ கோர்ட்டில் கொண்டு நிறுத்துவோம், இல்லை ஒரு பஞ்சாயத்து வைப்போம், நீ கோவப்பட்டு சரியாக தப்பா, நீ கோவப்பட்டு தப்புனா கால விழுந்து மன்னிப்பு கேளு. பிரியமானவர்களே, தப்புனா மன்னிப்பு கேளு, அது சரி செய், அப்புறம் வந்து பலி செலுத்து. ஒருவரை ஒருவர் வேதனைப்படுத்தி விட்டு அவனுக்கு இப்போ ஒரு குறை இருக்கு, என்ன இப்படி திட்டிட்டு போயிட்டாரு, இதெல்லாம் போய் கோயிலில் போய் ஜெபம் பண்ண போயிருக்கார், பலி செலுத்த போயிருக்கார், தொழுது கொள்ள போயிருக்கார், சாமி கேட்பாயிரா, அந்தம்மா அங்கே வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. பிரியமானவர்கள், இன்றைக்கி நம்ம நிறைய அவுட்வேர்ட் வர்ஷிப் இருக்குது, வெளியரங்கமான ஆராதனைகள் இருக்குது, தொழுகைகள் இருக்குது, ஊழியங்கள் இருக்குது, ஆனா ஆண்டவர் சொல்ல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன்னுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்கு பாரு. நீ நியாயம் இல்லாமல் கோபித்திருந்தால் கோர்ட்டுக்கு போ, ஜட்ஜுக்கு போ, நீ கோபப்பட்டு நியாயமா இல்லையா? அவங்க சொல்றாங்க அநியாயமா சொல்லிட்டாருங்கிறாங்க, நீ இல்லை நான் நியாயமா தான் கோபப்பட்டேங்கிற, நியாயமா அநியாயமா அது ரெண்டாவது ஆள் தானே, மூன்றாவது ஆள் தானே சொல்ல முடியும், அதுக்கு ஒரு தீர்ப்பு வரணும் இல்லையா? பிரியமானவர்களே, அடுத்தால சொல்கிறாரு, தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன், வீணன் வேஸ்ட்டு, அது மூல மொழியில் எம்டி, உதவாக்கற, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்கிறல்ல. சரி, ஆலோசனை சங்கத்துக்கு போவோம், இவனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா இல்லையா ஆலோசனை சங்கத்தில் வச்சு கேட்போம். நீ அவனை ஜீரோன்னு சொல்லிட்ட, அவன் அங்கே வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான், என்ன போய் எங்கள் வீட்டில் ஜீரோன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு, அவன் உண்மையாக ஜீரோவா இல்லையா? ஒருவேளை 0.1% இருந்தால் கூட, 0.1 என்று இருக்குமானாலும் கூட, நீ ஜீரோன்னு சொன்னது தப்பாயிடும். யாராவது ஜீரோ இருக்காங்களா?
உங்கள் அப்பா ஜீரோவா? உங்கள் மகன் ஜீரோவா? மருமக ஜீரோவா? யூஸ்லெஸ்ன்னு சொன்னிய, ஒரு யூஸ் இல்லையா? பிரயோஜனமே இல்லைன்னு சொன்னிய, பிரயோஜனமே இல்லையா? ப்ரூவ் பண்ணு. பிரயோஜனமே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணு. என்ன பெருசாக ஜபத்துக்கு வந்துட்ட? ஆண்டவரே கோயிலை தர, கோயிலை திறக்கணும். திருவிருந்து, திருவிருந்து, எதுக்கு திருவிருந்து? யாரையும் ஜீரோன்னு சொன்ன இல்லையா? ஜீரோன்னு ப்ரூவ் பண்ணு. எங்கள் ஆலோசனை சங்கம் என்பது சனஹெட்ரின். 72 மூப்பர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. பிரதான ஆசிரியர் உட்கார்ந்துருக்கார். கொண்டு போய் சொல்லுங்க இவன் ஜீரோ. உடனே அவங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணட்டும், டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணட்டும் ஜீரோன்னு. அப்படி இல்லைன்னா நீ சொன்னது தப்பு. நான் சும்மா சொன்னேன். சும்மா சொல்கிறவனுடைய தொழுகை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை உங்களோடு கூட பேசுகிறேன். Outward worship alla offending the brother, I'm very careful, very careful. பிரியமானவர்களே, நீ கோபப்படுத்தினால், நீ கோபப்பட்டதினாலே அவன் மனஸ்தாபப்பட்டு இருக்கிறான். நீ கோபப்படுத்தி இருக்கிற, நீ கோபப்படுத்தின சரியா தப்பா என்று சொல்லி நீதிமன்றத்துக்கு வரணும், ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரணும். எப்படி கொலை செய்தால் ஒரு ஜட்மெண்ட்ல போய் இவன் கொலை செய்தது சரியா தப்பா, ப்ரீ மெடிடேட்டட் மர்டரா, இல்லை அந்த மர்டருக்கு என்ன காசு இருக்கு, இதுக்கு லைஃப் கொடுக்கணுமா, ஹேங்கிங் கொடுக்கணுமா, இல்லை இதுக்கு வந்து ஒரு 7 வருஷம் உள்ள வைக்கணுமா, கடுங்காவலா, என்ன செய்யணும், அது கோர்ட் டிசைட் பண்ணட்டும். அப்படி ஒருவனை கொலை செய்தால் நீதிமன்றத்துக்கு போவதற்கு போவது போல ஒருவனை கோபப்படுத்தினால் அங்கே கோபப்படுத்தின சரியா தவறா என்று சொல்ல ஒரு நீதிபதி வேண்டும். பிரியமா, நான் விளையாட்டுக்கு சொன்னேன், விளையாட்டுக்கு சொல்கிறதா என்ன வினையாக முடியுது? என்ன அருமையாக சொல்கிறாரு பாருங்க. அந்த 4 சீடர்களை வைத்து என் பெருமான் இயேசு சொல்லுகிறார், மற்றவங்களுக்கெல்லாம் கொலை செய்தால் நீ கோர்ட்டுக்கு போகணுன்னு சொல்லியிருக்கப்பா, நான் சொல்கிறேன் நீ நியாயமில்லாமல் ஒருவனை கோபப்படுத்தினால் கூட கோர்ட்டுக்கு போகணும். அது உலக பிரகாரமான ஒரு கோர்ட்டில் அதுக்கு தீர்ப்பு இருக்கோ இல்லையோ, தேவ சமூகத்துக்கு வரணும். 3வது இன்னும் பயங்கரமாய் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, உன் சகோதரனை பார்த்து மூடனே என்று நீ சொல்லுவாயா? அது மூல மொழியில் டல். அந்த சொல் எதுக்கு பயன்படுத்துவாங்களா என்னை பார்க்கும் ஆச்சு. வாய்மூடு உனக்கு ஒன்றும் தெரியாது, வாயமூடு உனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் வேண்டுமானால் ஸ்ட்ராங்ஸ் டிக்ஷனரி, க்ரீக் லெக்சிக்கன், அதில் போய் பாருங்கள். இந்த இடத்துல மூடன் என்று சொல்லப்பட்ட பொருள், அதனுடைய பயன்பாடு, ஒருத்தரை பார்த்து சொல்லும்போது வாயமூடு உனக்கு ஒன்றும் தெரியாது. இன்றைக்கு அநேக வேளைகளில் சில பெண்கள் வாயை திறந்தாலே கணவனிடத்தில் சொல்லுகிற ஒரே வார்த்தை உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. கொஞ்சம் நாளாக ஆக அவன் புரிந்து கொள்கிறான், ஆமாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. இன்றைக்கி மிக சாதாரணமாக நாம் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, வாய மூடுமா? பெற்ற தாயை பார்த்து சொல்லுகிறான், வாய மூடு உனக்கு ஒன்றும் தெரியாது. பெற்ற தகப்பனை பார்த்து சொல்கிறான், அவருக்கு ஒன்றும் தெரியாது. அங்கே மூடனே என்று சொன்னால் ஏ முட்டாள் மடையா மூடன் என்று திட்ட வேண்டும் என்றல்ல, உனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லுகிற சொல்லை நீ பயன்படுத்தினாலே நீ எரி நரகத்துக்கு பாத்திரனாக இருக்கிறாய். ஏன்னா ஆண்டவராக அவனுக்கு ஒன்றும் தெரியாத ஆளாக படைச்சிட்டாரு. நீ ஆண்டவரெல்லாம் குற்றப்படுத்துகிற, எப்படி சொல்ல முடியும் அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு? இல்லை இல்லை, நான் ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னது அப்படி இல்லை, உன் வார்த்தை நிமித்தமாக நீ இப்படிப்பட்டாய். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை குறித்தும் கணக்கு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே குறிப்பாக சொல்லப்பட்டது, நீ ஒரு அவுட்வர்ட் ரிலீஜியஸ் வர்ஷிப், வெளிப்பிரகாரமான ஒரு தொழுகை செய்ய வருகிறாய், விரும்புகிறாய். ஆனால் இப்போ யாருக்காயிலும் உன் பேரில் ஒரு குறை இருக்குது என்பதை நீ உணருகிறாய். இன்றைக்கு உணராமலே போகிறோம். பிரியமானவர்களே, பகையையும்
வெறுப்பையும் கசப்பையும் வைத்து கொண்டு ஊழியம் ஊழியம் என்று சேகர ஊழியத்தை தேவன் அங்கீகரிப்பாரா என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. கணவன் மனைவி இடத்துல அன்பு இல்லை. தகப்பன் மகன், தாய் மகள் பேச்சுவார்த்தை கிடையாது. ரெண்டு பேரும் சேர்ந்து ஊழியம் சேரும். கணவனும் மனைவியும் சேர்ந்து ஊழியம் சேரும். கணவன்கிட்ட திருவிருந்து வாங்க மனைவிக்கு விருப்பம் இல்லை. மனைவிக்கு திருவிருந்து கொடுக்க கணவனுக்கு விருப்பம் இல்லை. இவன் கையில் அப்போ திருவிருந்து வாங்கணும்னு மனைவி நினைக்கிறாங்க. அவங்க கையில் எல்லோரும் வாங்குறாங்க. அநியாயம் இல்லையா இது? ஒரே சபைக்கு போகிறாங்க திருவிருந்துன்னு சொல்லி. மாமியார் மருமக பேச மாட்டாங்க. ஒருவரை கோபப்படுத்திட்டு அந்த ஒரு துண்டு அப்பத்தை சாப்பிட்டால் பல்லவம் போயிடுவோமா? அந்த கொஞ்சம் திராட்சரசத்தை குடித்த உடனே நமக்கு வியாதியெல்லாம் நீங்கிருமா? உள்ள கசப்பையும் வைராக்கியத்தையும் மேட்டிமையும் வச்சுட்டு மற்றவங்களை வேதனைப்படுத்திட்டு நம்ம ஒரு சடங்குகளை அனுசரிப்பதினாலே, சடங்குகளை பின்பற்றுவதினாலே நாம் தேவனுக்கு பிரியமாக இருந்து விடலாம் என்று நினைக்கக்கூடாது. எரிநரகத்துக்கு பாத்திரமாக இருப்போம். பிரியமானவர்கள், இன்றைக்கு அநேகர் எப்படியா காணிக்க செலுத்திடணும், எப்படியா காணிக்க கொண்டு கொடுத்துடணும். நல்லது, ஊழியத்துக்கு தேவை. ஆனால் உன்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் கூடி வரும்போது திருப்பந்தியிலே பங்கு பெறுகிறோம். ஆனால் அதில் எந்த மேஜிக் பவரும் கிடையாது. அதில் ஒரு மேஜிக் பவர் கிடையாது. அந்த அப்பத்தை புசித்து அந்த ரசத்தை பானம் பண்ணும்போது அவருடைய சரீரத்தை குறித்தும் அவருடைய இரத்தத்தை குறித்தும் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். அபாத்திரராக இதில் பங்கு பெறக்கூடாது. அபாத்திரராக இதில் பங்கு பெறக்கூடாது. இன்றைக்கு அநேக இடங்களில் பிரியமானவர்கள் அது வெறும் சடங்காச்சாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நடந்த ஒன்று, பிரியமானவர்களை மற்றவர்களை குற்றப்படுத்த முடியும் நியாயத்திற்குபடியாக இல்லை, மிக வேடிக்கையாக இருந்தது. ஒரு சபையினுடைய இரண்டு வாலிபர்கள், ஒருவேளை அந்த சபையினுடைய வாலண்டியர்ஸ் இல்லைன்னா உடன் ஊழியர்கள், உதவி ஊழியர்கள், பைக்கில் ஒரு தட்டு, அந்த தட்டில் ஒரு கிறிஸ்தவ சிலை, ஒரு உருவம், அதை வச்சுட்டு பைக்கில் வர்றாங்க. வந்து அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த வீட்டில் இருக்கவங்க வெளியே வர்றாங்க. வெளியே வந்த உடனே அந்த சிலை, அந்த உருவம் வைத்திருக்கிற தட்டில் அவங்க காணிக்கையை வந்து பத்திரமாக படைக்கிறாங்க. உடனே இவங்க அப்படியே இந்த பைக்கிலேருந்தே ஒரு சின்ன பேக்கெட் கொடுக்குறாங்க அவங்க கையில். அந்த பேக்கெட்டில் அந்த திருவிருந்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த அப்பமும் அந்த ரசம் உள்ள ஒரு சின்ன புட்டியும் இருக்கும் போல் அதை கொடுத்துட்டு பைக்கில் வேகமாக போடுறாங்க. காணிக்க வச்ச அவங்களும் அதை எடுத்துகிட்டு பத்திரமாக பயபக்தியாக உள்ளே போகிறாங்க. பிரியமானவர்களே, அது போக முன்பாக அந்த கிறிஸ்தவ அந்த சிலையை கும்பிட்டுட்டு போயிடுறாங்களாம். இதை பார்த்தவர் என்னிடத்துல சொன்னார். இப்போ வீட்டில் போய் அந்த திருவிருந்து எடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்குவோம். அது நமக்கு ஏற்பு கிடையாது. இந்த கணவன் மனைவி ஒருவோடு ஒருவர் பேச மாட்டார்கள் என்று இருந்தால், இல்லை அந்த வீட்டில் மாமியாரும் மருமகளும் பேச மாட்டார்கள், இல்லை மன வருத்தம் இருக்கிறது, எப்படி திருவிருந்து எடுப்பாங்க? அந்த வீட்டில் எப்படி எடுப்பாங்க? யோசித்து பாருங்க. அப்போ வெறுமனே அந்த சடங்கை நிறைவேற்றுவதனாலே நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. சாதாரணமாக ஒருவன் மேலே நம்ம மேலே ஒரு குறை உண்டு என்று சொன்னாலும் கூட பெரிய பிரச்சனைலாம் இல்லை. யாருக்கும் நம்ம மேலே ஒரு வருத்தம் இருக்கிறது என்று தெரிந்தாலும் கூட அதை சரி செய்வதற்கு நாம் முதலாவது முயல வேண்டும். ஸோ த ஃபஸ்ட் ஒன், அவுட்வேர்ட் ரிலீஜியஸ் வர்ஷிப். ரெண்டாவது அல்ல சொல்ல வர்ற குறிப்பு, அப்படி அவுட்வேர்ட் ரிலீஜியஸ் வர்ஷிப்புக்கு நீ வரும்போது, ஹவ் யூ அஃபெண்டட் எனிபடி? இஸ் தட் எனி அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் எனி பிரதர்? அப்போ என்ன சொல்கிறார் மூன்றாவது? ஆஃபர் நாட் யுவர் சாக்ரிஃபைஸ்.
இருபத்தி நான்காம் வசனத்தில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய். இவன் நீ பலி செலுத்தாத, இதை நீ வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இந்த ரெண்டு சொல்ல தான் நான் எடுத்தேன், முன்பு பின்பு. அப்போ அதில் ஒரு ஆர்டர் வருது. இப்போ ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னோடனே முதல்ல ஒரு தொடக்க ஜபம், அப்புறம் ஒரு பாமாலை, அப்புறம் ஒரு கீர்த்தனை, அப்புறம் ஒரு சங்கீதம் வாசிக்கணும், அப்புறம் ஒரு செய்தி கொடுக்கணும், அப்புறம் ஒரு காணிக்க பாட்டு, அப்புறம் ஒரு ஆசீர்வாதம். அது ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் அல்ல. ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் என்ன, முதலாவது உன்னுடைய இன்வர்ட் மைண்ட் செட், யுவர் இன்டர்னல் மைண்ட் செட் ஷுட் பி ரைட் வித் காட், தென் யூ மஸ்ட் ஹேவ் அன் எக்ஸ்டர்னல் வர்ஷிப். தட் இஸ் தி ஆர்டர். இந்த ஆர்டர் கொஞ்சம் பாருங்கள். ஆர்டர் என்னது, முதலாவது ஒரு தொடக்க ஜபம், அதில் ஒரு நல்ல விசுவாசியை கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்லணும், இல்லை ஒரு ஊழியக்காரனை ஜெபம் பண்ண சொல்லணும், அப்புறம் ஒரு மூணு பாட்டு, அது இன்றைக்கி சில இடங்களில் டிங்கிரி டிங்காலே ஒரு மூணு பாட்டு பாடணும், அப்புறம் ஒரு செய்தி. அது ஆர்டர் இல்லை. வாட் இஸ் தி ஆர்டர் ஆஃப் வர்ஷிப், செட் ரைட் யுவர் இன்டர்னல் ரிலேஷன்ஷிப் வித் நோ அஃபென்ஸ் வித் எனிபடி, தென் யுவர் எக்ஸ்டர்னல் வர்ஷிப். தட் இஸ் தி ஆர்டர். அவர் சொல்கிறார் பாருங்க, முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு. எது ஃபஸ்ட்டு? அது ஆங்கிலத்தில் ஃபஸ்ட். ஃபஸ்ட்டு என்று சொல்கிறது ஃபோர்மோஸ்ட், முதலால், முதன்மையானது, பிரதானமானது. அப்போ பிரதானமானது இந்த பாட்டு பாடுறதல்ல, பிரதானமானது ஜபம் படிக்கிறதல்ல, பிரதானமானது காணிக்க செலுத்துகிறது அல்ல, பிரதானமானது திருவிருந்திலே பங்கு பெறுவது அல்ல, பிரதானமானது அல்ல, அவற்றால் முதன்மையானது நீ மற்றவர்களோடு ஒப்புரவாவது. ஏற்றுக்கொள்ள மனம் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்றைக்கு அந்த நான்கைந்து பேரை பார்த்து சொல்லுகிறார், மற்றவர்களுக்கெல்லாம் வேறு விதமான வழிபாட்டு முறை இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்படி நீங்கள் என்றைக்காவது தொழுது கொள்ள வரும்போது உங்களுடைய மனதிலே யாரையோ நாம் வருத்தப்படுத்தி இருக்கிறோம், யாரோ நம்ம மேலே ஒரு வருத்தத்தோடு இருக்கிறோம் என்று உணர்வீர்களானால், முதலாவது அதை போய் செட்ரேட் பண்ணிட்டு அப்புறம் வந்து நீங்கள் தொழுது கொள்ளலாம் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அது வரைக்கும் உன் தொழுகை நிறுத்திக்கோ, நிறங்கி வச்சுட்டு போயிடு. பலி செலுத்த ஒரு ஆடோ மாடோ கொண்டு வந்திருக்கிறார். அங்கே தேவாலயத்தில் பலிபீட தண்டையில் அந்த ஆட்டையோ மாட்டையோ விட்டுட்டு போனால் அது அங்கேயே அவன் நிற்கும், அது ஓடி போயிடும். அப்படியானால் அங்கே நீ ஆடே மாடையோ விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னால் அந்த ஆடு மாடு அங்கேயே நிற்காது. என்ன சொல்கிறாரு, உன் காணிக்கை இருந்தாலும் சரி தொலைஞ்சாலும் சரி நீ முதல்ல போய் ஒப்புரவா. எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படியாகிலும் ஆராதனைக்கு போகணும், தொழுகைக்கு போகணும், திருவிருந்தில் பங்கெடுக்க வேண்டும் என்றெல்லாம் விரும்புகிற நீங்கள் முதன்மையானது எது என்று தெரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக நாம் கூடி வர வேண்டும். அவர் சொல்லுகிறார், பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று சொல்லுகிறார். இந்த காணிக்கையை செலுத்து என்பது கர்த்தருக்கு ஆராதனை செய் என்று சொல்லுகிறார், கூடி வாருங்கள் என்று சொல்லுகிறார், காணிக்கையை செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார். அதனால் அதை வேண்டாம் என்று சொல்லலை, ஆராதனை வேண்டாம், தொழுகை வேண்டாம் என்று சொல்லலை. ஆனால் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் தாழ்மையாக சொல்லுகிறேன், வி மஸ்ட் நோ வாட் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட். எது நான் முதலாவது செய்யணும்? பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். வி சீ தி ஆர்டர் ஹியர், வி சீ தி ஆர்டர் ஹியர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. இப்போ என் சகோதரனுக்கு என் மேலே ஒரு குறை இருக்குன்னா இங்கே பார்த்தோம். இப்போ இன்னொரு சிச்சுவேஷன் வருது, நான் ஜெபம் பண்ண வந்திருக்கிறேன், ஆண்டவருக்கு முன்பாக ஜெபத்துக்கு நிற்கிறேன், ஒரு நாளைக்கு மூன்று நேரம் ஜெபிக்கிறேன்,
நான் காலையில் ஜபிக்கிறேன், மத்தியானம் ஜபிக்கிறேன், படுக்க போகணும்னால ஜபிக்கிறேன், இடைவிடாமல் ஜபிக்கிறேன், சாப்பிடும்போது ஜபிக்கிறேன், பைக் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜபிக்கிறேன், வீட்டில் வந்து சேர்ந்தவுடனே ஜபிக்கிறேன், எல்லாம் ஜபிக்கிறேன். என் மேலே யாருக்கும் நான் யார்கிட்டையும் கோவப்படலை, ஒன்றும் பண்ணலை, என் மேலே யாருக்கும் குறை இல்லை. ஆனால் எனக்கு என் சகோதரன் மேலே ஒரு வருத்தம் இருக்குது, என் பிள்ளை மேலே ஒரு வருத்தம் இருக்குது, என் மருமக மேலே ஒரு வருத்தம் இருக்குது, என் மருமக மேலே ஒரு வருத்தம் இருக்குது. இப்படி ஒரு ஆள் இருக்கான், அவன் என்ன செய்யணும்? இங்கே எல்லாமே நல்ல விசுவாசிகளை குறித்து பார்க்குறோம், ஊழியர்கள், தேவ பிள்ளைகள், பரிசுத்தவன் கொடுத்த பலி செலுத்த வந்தவன், இங்கே தேவனுக்கு முன்பாக ஜபிக்க விரும்புகிறவன், இவனுக்கு யார் பேர்லேயோ ஒரு குறை இருக்குது. இப்போ அவன் என்ன செய்யணுமா? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக மார்க்கு 11:25-26 Mark 11:25-26 When you stand and pray, நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது, இது குறிப்பாக தனி ஜபம் என்பதை விட பிரியமானவர்களே இது ஒரு ஜபத்தை நடத்தும் போது என்று கூட எடுக்கலாம். இங்கேயும் சீஷர்களுக்கு தான் சொல்லுகிறேன், நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது அப்படின்னா ஏதோ ஒரு போகும்போதே ஒரு ஜபம் பண்ணிட்டு போகிறோம், சாப்பிடும்போதே ஒரு ஜபம் பண்ணிட்டு போகிறோம்ல, ஒரு ஃபார்மல் ப்ரேயர். நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாவது ஒரு குறை உண்டாயிருக்குமானால், இப்போ உங்களுக்கு யார் மேலேயே வருத்தம் இருக்குது, இப்படி பேசிட்டாங்களே, இப்படி என்ன சொல்லிட்டாங்களே, இப்படி என்ன கூப்பிடலையே, திஸ் வாட் தே ஹவ் டன், She insulted me. See, my mother-in-law spoke like this. My father spoke like this. எங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டார். ஒரு குறை இருக்குது, உங்கள் மனசில் ஒரு குறை இருக்குது. அப்படி உண்டாயிருக்குமானால் பரத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி என்ன வேணும், என்ன ஆண்டவர் மன்னிக்கணும். அப்போ ஒருவேளை பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, ஏதோ அவனுடைய பாவம் போவதற்காக, அவனுடைய குற்றம் போவதற்காக ஒரு பலி செலுத்த வந்திருக்கலாம். ஆண்டு என்ன மன்னிக்கணும், ஆண்டு என்ன ஆசீர்வதிக்கணும். இப்போ நான் என்ன செய்யணும், அந்த குறையை அவனுக்கு மன்னிக்கணும். இப்போ எனக்கு யார் மேலே ஒரு குறை இருக்குது, ஒரு ஊழியக்காரனுக்கு அவன் மகன் மேலே ஒரு குறை இருக்குது, அந்த மகனை அவன் மன்னிக்காமல் நின்று ஜபம் பண்ணால் கர்த்தர் கேட்பாரா? ஜபம் வேஸ்ட் இல்லையா? இப்போ யோசித்து பாருங்கள், அது ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். அப்படி ஒரு ஊழியக்காரன் நின்று, அங்கே ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க, ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதியுங்கிறாரு, ஒரு பேர் ஆசீர்வதிக்கப்பட மாட்டான். ஏன்னா இவர் ஜபத்தை தான் ஆண்டவர் கேட்க மாட்டார். இவர் தான் இன்னொரு பேரில் ஒரு மன வருத்தத்தை வைத்துக்கொண்டு, குறைய வைத்துக்கொண்டு ஸ்டேஜில் நின்று ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரேங்கிற அங்கே இருக்க ஒரு பேர் ஆசீர்வதிக்கப்பட மாட்டான். ஏன்னா இவர் ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார், ஏன்னா இவரால் அவனை மன்னிக்க முடியலை. ஒரு புரியுதா? இந்த ஊழியக்காரனால் யாரோ ஒருவர் செய்த தவறை மன்னிக்க முடியலை, இவர் மன்னிக்க முடியாமல் இருக்கும்போது தேவன் இவரை மன்னிக்க முடியாது. அப்போ நீங்கள் செய்கிற ஜபத்தை கேட்க மாட்டேங்கிறாரு. அப்போ இவர் என்ன ஜபம் பண்ணார்? ஆண்டவரே இவளெல்லாம் ஆசீர்வதியும் நிறைய இருக்கு. இந்த லாஜிக்காக சொல்கிறேன், எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? ஆண்டவர் அந்த மக்களை ஆசீர்வதிப்பார், இவர் ஜபித்ததினாலே அல்ல. ஆசீர்வதிக்கிற தேவன் ஆசீர்வதிப்பார், ஆனால் அந்த ஊழியக்காரர் கை நீட்டினதுனால அல்ல. பிரியமானவர்களே, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்கள், ஒருத்தர் விபச்சாரம் பண்ணுறாரு, வேசித்தனம் பண்ணுறார், துன்மார்க்கமாக இருக்கார், குடிக்கிறாரு, வெறுக்கிறார், ரகசிய பாவத்தில் இருக்கிறாரு. துன்மார்க்குடைய ஜபம் கர்த்தருக்கு அருவறுப்பானது. அவர் மேடையில் நின்று ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதினா அவர் ஆசீர்வதிச்சிருவாரா? இல்லை. பிரியமானவர்கள், நம்ம எல்லாம் கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். யாரோ ஒரு ஜபிக்கிறனால நமக்கு ஆசீர்வாதம் வந்துடாது. அந்த ஜபிக்கிறோடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்பாரா? ஆண்டவருக்கு அது பிரியமாக இருக்குமா? ஆண்டவர் அங்கீகரிப்பாரா? கேள்வி வருது இல்லையா? யாரோ ஜபிக்கிறதுனால எனக்கு ஆசீர்வாதம் வருமா? எனக்காக ஜபிக்கிறோட ஜபத்தை ஆண்டவர் கேட்பாரா?
பிரியமானவர்களே, நீங்கள் மன்னியாது இருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னியாது இருப்பார். அதனால் நம்பர் ஃபோர், ஓப்பன் யுவர் ஹார்ட் பிஃபோர் காட். எனக்கு யார் பேர்லையும் எந்த குறையும் இல்லையா, என் பேர்லையும் யாருக்கும் குறை இருக்கக்கூடாது. குறை இருந்தால் போய் நான் அதை ரெக்டிஃபை பண்ணணும், ஒப்புரவாகணும். ஒப்புரவாகுதல் என்று சொல்கிற அவங்ககிட்ட போய் நீ செஞ்சதெல்லாம் தப்பு ஆனால் என்னை மன்னிச்சிக்கோ, இது ரொம்ப பைத்தியாரத்தனமானது. நீ செஞ்சதெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சிக்கோ, நான் கோயிலில் திருவிருந்து எடுக்க போனோம், சரி விடு, இன்னொரு செய்யாது சரியா. ஏங்க இதாக ஒப்புரவாகுதல், இதாக ஒப்புரவாகுதல். ஒப்புரவாகுதல் என்று சொன்னாலே தத்துவ ரீதியாக ஐ ஆம் ராங் யூ ஆர் ரைட் அப்படின்னா தான் ரெக்கன்சிலேஷனே வரும். ஐ ஆம் ரைட் யூ ஆர் ராங் அப்படின்னா ரெக்கன்சிலேஷன் வரவே வராது. யூ ஆர் ரைட், ஐ ஆம் ராங், அது எப்போ உங்கள் மேலே ஒருவருக்கு குறை இருக்கு என்றால். இப்போ உங்களுக்கு யார் மேலேயோ குறை இருக்கு, நீங்கள் என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்க. தேவனுக்கு முன்பாக உங்கள் இருதயத்தை கிளியராக்கிறது. அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், என்ன வேணாலும் செய்திருக்கட்டும், ஆண்டவரே நான் மன்னிச்சிட்டேன்ப்பா, நான் மன்னிச்சிட்டேன். அவங்க மன்னிப்பெல்லாம் கேட்கலை, நான் தேவனுக்கு முன்பாக அவர்களை மன்னிச்சிட்டேன். ஒரு உண்மையான யதார்த்தமான ட்ரூத் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். ஹீப்ரூ சாப்டர் 12 ஃப்ரம் வர்ஸ் 12 to 60, எபிரேயர் 12:12-16. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. ஏதோ பிசகிடுச்சு, ஏதோ புரண்டுட்டு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அப்பா அம்மா அண்ணன் தம்பியே, சபையில் ரெண்டு விசுவாசிங்க, மாமையார் மருமகள், ஏதோ ஒரு சின்ன பிறழ்வு. நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் திரும்ப நிமிர்த்துங்க. அப்படியே அப்படி பிசகுனது பிசகியே போக வேண்டாம். முடமாக இருக்கிறது பிசகாமல் சுஸ்தமாகும் படிக்கு. முடமாயிடுச்சா உறவு, முடமாயிடுச்சா நல்ல அன்பாக இருந்த உறவு திடீர்னு முடமாயிடுச்சா, அந்த முடமாக இருக்கிறது இன்னும் பிசகாமல் சுஸ்தமாகும் படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழியை செவைப்படுத்துங்க, ஸ்மூத்தாக்குங்க. எப்படி இந்த உறவு திரும்ப ஒட்ட வரும்னு பாருங்கள், ஒட்டவே ஒட்டாது. நீ சாகு வரைக்கும் அவன்கிட்ட பேச மாட்டேன், சாகுற வரைக்கும் அவன் முதல்ல முழிக்க மாட்டேன். இனியெல்லாம் இதை சரி பண்ண முடியாது, உடஞ்சது உடஞ்சது தான், இல்லைங்க வேலைக்காகாது. இது திரும்ப கூடி வர்றோம் கூடி வரல, எவ்வளோ நாளில் கூடி வர்றோங்கிறதெல்லாம் வேறு விஷயம். உறவை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். முடமாக இருக்கிறது பிசகாமல் சொஸ்தமாக இருக்கு, வழி உண்டாக்கி எப்படியா சொஸ்தமாகணும், எப்படியா சொஸ்தமாகணும். அவனுக்கு என் மேலே குறை இருக்குது, எனக்கு அவன் மேலே குறை இருக்குது. இதோடு நான் ஊழியர் செய்கிறேன் என்றால் பிரியமானவர்களை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை தாழ்மையோடு பணிவோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எனக்கும் சேர்த்து என்னோடு ஆண்டவர் பேசுகிறார். பிரியமான இந்த நாட்களில் நல்ல வாக்குத்த செய்திகள், கர்த்தர்வனுக்கு இதை தருவார் அதை தருவார் என்ற அருமையான செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு கர்த்தர் கொடுத்த பாரத்தை நான் பேசுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் முடியாக வசனத்தை காட்டி கொடுக்கிறேன். என்ன அருமையாக இருக்குது பாருங்கள், முடமாக இருக்கிறது பிசகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்து. ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை சரியாக்குங்க, இன்னும் இன்னும் பிரச்சனையை கூட்டாதீங்க. எப்படி ஒப்புரவாகலான்னு பாருங்கள், நான் எப்படி போய் பேசலாம், எப்படி அவனோட பேசலாம், எப்படி அவளோட பேசலாம், எப்படி இந்த உறவை சீர்படுத்தலாம். ஏற்கனவே இது நெகிழ்ந்த கை தளர்ந்த முழங்கால், அதை எப்படியாவது நிமித்தணும். இது முடமாக இருக்குது, இந்த உறவு சுத்தமாக உடஞ்சி பெறப்படாது, அதை சொஸ்தமாக்கணும். உன்னுடைய மைண்ட் செட் அதில் இருக்கு, எப்படியாவது சொஸ்தமாக்கணும். என்ன செய்யறது அதுக்கு, அந்த அந்த பேசேஜை ஸ்மூத்தாக்குங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு பேசேஜே இல்லை, ரெண்டு பேரையும் ஒட்ட வைக்க வாய்ப்பே இல்லாத மாதிரி இருக்குது. ரெண்டு பேர் ஊழியம் செய்தால் அப்படியே இருக்கும், இல்லை அந்த சபையில் வந்து திருவிருந்து எடுத்தால் அப்படியே இருக்கும், அத கம்யூனியன். பிரியமானவர்களே, நாம் நாயோடும் பேயோடும் உட்கார்ந்து திருவிருந்து எடுக்க முடியாது. ஒப்புரவாகுதலின் ஊழியம்,
தேவனோடு ஒப்புரவாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளோடு ஒப்புரவாக இருக்கணும், குடும்பத்தோடு ஒப்புரவாக இருக்கணும், நமக்கு தந்த உறவுகள். அதனால தான் சொல்கிறாரு, அதை சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதைகளுக்கு வழியை செவைப்படுத்துங்கள். யாவரோடும் 14 யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்க. ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்க. பிரியமான ஒளி என்பது பிஸ்னஸ் அல்ல. பீஸ் வித் காட், பீஸ் வித் மென், பீஸ் வித்இன். தேவனோடு சமாதானம், மற்றவர்களோடு கூட சமாதானம், உள்ளத்தில் சமாதானம். அதுக்கு நாடுங்க, எஃபர்ட் எடுங்க, பாதையை செவ்வையாக்குங்க. எப்படியாகிலும் சமாதானம் வரணும். யாவரோடும் சமாதானமாக இருக்கும் பரிசுத்தமுள்ள இருக்கும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. இப்படி வழியை செவ்வைப்படுத்தலைன்னா முடமாக இருக்கிறதை சொஸ்தமாக்குவதற்கு நீ வழி தேடவில்லை என்றால் கிருபையை இழந்து விடுவாய். அப்போ எதற்கு கிருபை வேணும்? முடமாக இருக்கிறத சொஸ்தமாக்குறதுக்கு. ஆனால் அருமையாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரிந்த உறவுகளை ஒட்ட வைப்பதற்கு, அவனுக்கு என் மேலே இருக்கிற குறையை போக்குவதற்கு, அவன் மேலே எனக்கு இருக்கிற குறையை நீக்குவதற்கு எனக்கு கிருபை வேண்டும். அதெல்லாம் இல்லை, பிரிஞ்சது பிரிஞ்சதா என்று சொன்னால் நீ கிருபையை இழந்து போவாய். ஒருவரும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளை தெளும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனாலே அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். இப்போ அந்த பிரிந்த உறவை ஒட்ட வைக்க விரும்பலை, பாதையை செவ்வாய் பண்ண விரும்பலை, நான் பலி செலுத்த விரும்புகிறேன், பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன், திருவிருந்து எடுக்க விரும்புகிறேன், திருவிருந்து கொடுக்க விரும்புகிறேன், காணிக்க செலுத்த விரும்புகிறேன், காணிக்க வாங்க விரும்புகிறேன், ஆனால் மற்றவருடைய உறவை சீர்படுத்த விரும்பலை, முயற்சிக்கலை. பிரியமானவர்களே, உள்ளத்தில் ஒரே கசப்பு. இந்த மருமகளை நினைச்சாலே ஒரே கசப்பு, உள்ளத்தில் அந்த அந்த ஒரு பிலீவரை நினைச்சாலே ஒரு கசப்பு. சில உள்ள வேதனை தாங்க முடியாது. நானும் ஊழியக்காரனாக சொல்கிறேன், சிலருடைய வார்த்தைகள், பேச்சுக்கள், செய்கைகள், கிண்டல்கள், விமர்சனங்கள் நம்ம இருதயத்தை சுக்குநூறாக உடைக்கும். மோசையினுடைய இருதயத்தை உடைத்திருக்கிறது, எலியாவுடைய இருதயத்தை உடைத்திருக்கிறது, யோனாவுடைய இருதயத்தை உடைத்தது, கள்ள சகோதரர்களால் வந்த மோசம் அப்படின்னு பவுல் எழுதுகிறாரு. கள்ள சகோதரர்களால் வருகிற சில மோசங்களை தாங்க முடியாது, ஆனாலும் எப்படியாகிலும் வழியை செவை பண்ணணும். பிசாசத்தை தவிர நமக்கு யாரும் சத்துருவாக இருக்கக்கூடாது. பிரிந்து போகிறவர் பிரிந்து போகட்டும், அவள் தங்கள் இஷ்டத்தின்படி செய்ய பார்க்கிறாள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குறை என்று இருக்கக்கூடாது. என் மேலே யாருக்காவது குறை இருக்குன்னு தெரிஞ்சால் அதை போய் நான் சால்வ் பண்ணணும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்ட, அதற்கு பதிலாக கசப்புக்கு இடம் உண்டாக்குவோமானால், பிரியமானவர்களே, அந்த கசப்பான வேர் முளை தெளும்பி கலக்குகிறதுனாலே கலக்கிறோம். மனைவி மேலே கசந்தராதிங்கள் பைபிளில் போட்டிருக்கு. மனைவி மேலே கசப்பு, கணவன் மேலே கசப்பு, மனமுறை உறவுகள் மேலே கசப்பு. இந்த கசப்பு அப்படியே வேறு முளைத்து எழும்பி கலக்குகிறதுனாலே அநேகர் தீட்டுப்பட்டுருவாங்க. அந்த உறவு சரியாக இல்லைன்னா, உதாரணமாக கணவன் மனைவி, அப்பா அம்மா, ரெண்டு பேருக்கு ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க எல்லோரும் அஃபெக்ட் ஆகிடுவாங்க. அந்த பிள்ளைகள் அஃபெக்ட் ஆனால் அந்த குடும்பத்துக்கு வந்து எல்லோரும் அஃபெக்ட் ஆகிடுவாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒருவன் ஊழியம் செய்வான் என்று சொன்னால் அந்த சபை அஃபெக்ட் ஆகிடும். அநேகர் தீட்டுப்பட்டுருவாங்க, அநேகர் தீட்டுப்பட்டுருவாங்க. பைபிளில் போட்டிருக்கு, கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படுகிறதுனால். பிரியமானவர்களே,
உதாரணம் எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு பாஸ்டர் மேலே ஒரு விசுவாசிக்கு ஏதோ ஒரு கசப்பு இருக்குது, கசப்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அவர் எல்லாருமே பாஸ்டர் இப்படியாம் பாஸ்டர் இப்படியாம் பாஸ்டர் இப்படியாம் பாஸ்டர் இப்படியாம் பார் பாஸ்டர் இப்படியாம் பாஸ்டர் இப்படியாம் பாஸ்டர் இப்படியாம் பாஸ்டர் இப்படியாம் சொல்ல 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 அநேகர் திட்டு போட்டுருவாங்க. எல்லாம் ஒரு மனைவி தன் கணவனை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றாங்க, எல்லாரும் மனசும் திட்டுப்பட்டுரும். இல்லை ஒரு கணவன் மனைவியை பற்றி, ஒரு அப்பா பிள்ளையை பற்றி. அப்போ அந்த கசப்பான மேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனாலே அநேகர் திட்டுப்பட்டு விடுவார். பிரியமானவர்களே, அதனால தான் 16 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, எச்சரிக்கையாக இருங்கள். அப்போ முதலாவது அவுட்வேர்ட் ரிலீஜியஸ் வர்ஷிப் நம்ம செய்யும்போது செய்யணும், கண்டிப்பாக கர்த்தரை தொழுது கொள்ளணும். செய்யும்போது இன்வேர்ட் ஒரு இன்டர்னல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அது குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இஃப் வி நோ தட் வி அஃபெண்டட் சம்படி, ஏதோ கோபப்படுத்திட்டோம், அதுக்கு போய் இப்போ ஒரு ஜட்ஜிட்ட போய் நான் கோபப்படுத்தேன் சரியாக தப்பான்னு கேட்க முடியாது, நீ போய் அவன் ஒப்புரவ் ஆகிட்டான். பிரியமானவர்களே, அவனை பார்த்து யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டோம், இவனால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டோம். கூட்டி வா 72 மூப்பரில் உட்கார வை, இவனால் பிரயோஜனமாக இல்லையா பேசி தீர்த்துக்கோ, நடக்கிற காரியமா? இல்லை அவனை பார்த்து யா ஜீரோ உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டோம், அவனை ஆண்டவனை ஒன்றும் தெரியாதவனை படைச்சிட்டாரா, ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள் அவன் கையில் கொடுத்துட்டாரா, நீ சொன்ன வார்த்தைக்கு உன்னை தூக்கி நரகத்தில் தான் போடணும் அப்படின்னு நான் இயேசு சொல்கிறார். ஸோ என்ன பண்ணு, நீ அப்படி ரியலைஸ் பண்ணால் நம்பர் 3 போய் முதல்ல செட் ரைட், தட் தி ஆர்டர் ஆஃப் சர்வீஸ், அப்புறம் வந்து பலி செலுத்து. நம்பர் 4, உனக்கு யார் பேரில் ஆகிலும் குறை உண்டு என்று கண்டால் எப்படியாவது ரிலேஷன்ஷிப்பை செட் ஆக்கிறதுக்கு, முறிந்த அந்த உறவு சீர்படுவதற்கு, சுஸ்தமாவதற்கு பாதையை செவ்வாய் பண்ண, ஒரு சாஃப்ட் பாத்து உண்டாக்கு, நீ அவன்கிட்ட போக அவன் உன்கிட்ட வர, ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வழியை செவ்வாய்ப்படுத்து. 5வது ஒரு குறிப்பை சொல்லி, பிரியமானவர்களே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு சீக்கிரத்தில் நாம் ஒன்றாக கூடி தொழுது கொள்ள வரும்போது அந்த தொழுகை தேவனுக்கு பிரியமான தொழுகையாக இருக்கும்படிக்கு. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். சரி, உங்களுக்கு ஒருத்தன் பேரில் குறை இருக்குது, நீங்கள் மன்னிச்சிட்டிங்க மன்னிச்சிட்டிங்க, ஆனால் குறை இருக்குது. இப்போ என்ன செய்கிறது? ஒப்புரவாகணும். ஒருவருக்கு உங்கள் மேலே குறை, சம்படி ஹேஸ் காட் ஆர்ட் அகெயின்ஸ்ட் யூ கேன் கோ. நான் ஐ காட் ஆர்ட் அகெயின்ஸ்ட் சம்படி, எனக்கு இன்னொருத்தன் பேரில் குறை இருக்குது, அப்போ நான் என்ன செய்யணும்? அப்போ நான் தான் போகணும். எப்படி போகணுமா? இது வெரி இம்பார்ட்டன்ட் பேசேஜ், மேத்யூ சாப்டர் 18, அகெயின் இஸ் த புக் ஆஃப் மேத்யூ, மேத்யூ சாப்டர் 18 ஃப்ரம் வேர்சஸ் 15-17. மத்தேயு 18:15-16 வசனங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால், உன் மாமியார் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால், உன் மருமகள் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால், உன்னுடைய அண்ணன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால், உன்னுடைய மகன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால், உன்னுடைய மருமகள் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால், வச்சுக்கோங்களேன், உன் சகோதரன், சகோதரன் என்று சொன்னால் நம்முடைய உறவுலகில் சபையில் அந்த சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்திருந்தால், அந்த சகோதரி உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால், அவன் செய்தது குற்றம் உன்னுடைய பார்வையில், நீ என்ன செய்ய? அவனிடத்தில் போ. முடியுமா முடியாதான்னு கேட்காதீங்க, இயேசு சொன்னது தான். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில், ஒரு குரூப்பை கூட்டு போகாத, ஊரெல்லாம் ஹேண்ட்பில் அடித்து எப்படி அவன் பண்ணிட்டா பண்ணிட்டா பண்ணிட்டான்னு வர்றவங்க போகிறவங்க ஆனேவாலே ஜானேவாலே குடும்பத்தார் உறவுகள் நண்பர்கள் எல்லாருக்கும் பப்ளிஷைஸ் பண்ணாத, தனித்திருக்கையில் யாருக்கும் தெரியாது, வாய் வாயுமா உனக்கும் அவனுக்கும் என்ன அருமையாக சொல்லி கொடுக்காரு பாருங்க. நீயும் அவனும் தரித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து.
போகும்போதே அவனை குற்றப்படுத்தும்படியாக அவன் குற்றத்தை உணர்த்தும்படியாக இல்லை பாதையை ஸ்மூத்தாக்குங்க. எப்படியே 12 மறந்துடாதீங்க. கொஞ்சம் கிஃப்ட் வாங்கிட்டு போங்க, ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போங்க. யாக்கோபு ஏசாவை சந்திப்பதற்கு முன்பாக அவங்களுக்குள்ள பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை இருந்தது. அண்ணன் தம்பியை கொலை செய்ய வகை தேடினா தம்பி அண்ணனுடைய ஆசீர்வாதங்களை திருட்டாய் பெற்றிருந்தான், அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. ஆனால் யாக்கோபு அவனை சந்திக்க போவதற்கு முன்பாக வெகுமதிகளை கொடுத்து அனுப்புகிறான், பாதையை செவ்வைப்படுத்துகிறான். பிரியமானிலே வெகுமதிகள் கோபத்தை தணிக்கும். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட ஸ்டெப் சொல்லிக் கொடுக்குறார், கொஞ்சம் கிஃப்ட் வாங்கிட்டு போங்க. அன்பை காட்டக்கூடிய ஒரு காரியத்தோடு இப்போ கிஃப்ட் வாங்கிட்டு போங்கன்னா, அவனுக்கு ஏற்கனவே டயபெட்டிக்ஸ், நீங்கள் அரைக்கல் அல்வா வாங்கிட்டு போகாதீங்க அவனை கொல்றதுக்கு. பிரியமானவர்களே கொக்கு நரி விருந்து வச்ச மாதிரி அவனுக்கு எது பிடிக்காதோ எது செய்ய முடியாதோ அதை கொண்டு போய் இன்னும் கொஞ்சம் கோபப்படுத்தாதீங்க. உங்களுடைய இன்டென்ஷன் பீஸ், உங்களுடைய நோக்கம் சமாதானம், இன்னும் கொண்டு பிரச்சனை வேதனையாக்கிறாதீங்க. எரியிற அக்கினியில் எண்ணெய் ஊற்றின மாதிரி, புண்ணில் உப்பு போட்டு தேய்ச்ச மாதிரி அப்படி இப்போ தீனமாக நடக்கிறதுக்கு தான் ஞானம் வேணும், பரத்திலிருந்து வருகிற ஞானம். தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்துங்க. எப்படி சொன்னால் அவன் உணர்ந்து கொள்வானோ அப்படி உணர்த்துங்க. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் இவ்வளவுலாம் முயற்சி பண்ணியும் அவன் உங்களுக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். நோக்கம் என்ன? ஐ ஷுட் வின் ஹிம். எப்படியாவது பழைய ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும், ஒரு அன்பு வேணும், ஒரு ஐக்கியம் வேணும். இதுதான் என்னுடைய மோட்டிவ், இதுதான் என்னுடைய இன்டென்ஷன். அவனை ஆதாயம் பண்ணணும். நான் முன்பு சொன்னது போல் பிசாசை தவிர நமக்கு சத்துருக்களே வேண்டாம். அவனை எப்படியாவது வின் பண்ணணும், அவனை அந்த உறவை சரியாக்கணும், சுஸ்தப்படுத்தணும். அது ஏற்கனவே மொடமாக இருக்குது, அது இன்னும் சுத்தமாக உடஞ்சி போகாதபடிக்கு அதை எப்படியாவது சுஸ்தமாக்கணும். அதுக்கு நான் என்ன செய்கிறேன், ஒரு பாத்தை ஸ்மூத்தாக்குறேன். நான் எவ்வளோ சொல்லி அவன் கேட்கலை, அப்போ நான் அவன் செவி கூடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகளெல்லாம் நிலை வரப்படும்படி, நான் ரைட் என்று ப்ரூவ் பண்ணுவதற்காக அல்ல, சங்கதி நிலை வரப்படணும். எப்படியாவது நான் அவனை ஆதாயப்படுத்தணும். இவன் 2-3 சாட்சியை கூப்பிட்டு போகிறேன், யாரை கூப்பிட்டு போகிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுற 4 பேரை கூப்பிட்டு போகிறேன். இதை விட தவறு வேறு எதுவுமே கிடையாது. இந்த பொண்ணுக்கு கணவன்ட்ட சண்டை போட்டு வந்து இவன் நியாயம் பேசுகிறதுக்கு யாரை கூப்பிட்டு போகிறேன், இவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு போகிறேன். இவங்க அப்பா அம்மா என்ன சொல்ல போகிறாங்க, என் பொண்ணு மாதிரி வானத்தின் கீழே பூமியின் மேலே தங்கமான ஒரு பொண்ணு கிடையவே கிடையாதுங்க போகிறாங்க. அந்த பையனுக்காக பேச யார் 2 பேர் வரா? அந்த பையனுடைய அப்பா அம்மா. அந்த பையனுடைய அப்பா அம்மா என்ன சொல்ல போகிறாங்க, என் பையனை போல் ஒரு அருமையான பையன் கிடையவே கிடையாது. இப்போ இந்த பேச்சுவார்த்தை உருப்படுமா என்றால் உருப்படவே உருப்படாது. உருப்படாது, அது ஒரு உருவுக்கு வராது. உருப்படாது என்றால் அது ஒரு சொல்யூஷனுக்கு வராது, முடிஞ்ச உறவு சீராகாது. இன்னும் கொஞ்சம் 2 பேரும் சண்டை போட்டு போகலாம். இல்லை பிரியமான, அங்கே என்ன செய்யணுமா, சாட்சி கூட்டு போகணும். சாட்சி என்றால் அதை பார்த்தவங்க அந்த காரியம் தெரியும். இப்போ உதாரணமாக ஒரு விசுவாசின்னு ஒரு விசுவாசிட்ட கோபமாக பேசிட்டாங்க. இது 4 பேர் அங்கே பக்கத்தில் இருந்து கேட்டாங்க. இவங்க சொன்னதை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் அதை தெரிந்தவங்க, அந்த பிரச்சனைக்கு சாட்சியாக இருக்கிறவங்க, இல்லைம்மா நானும் அங்கே நின்னேன், நானும் அதுக்கு சாட்சி, அவன் அந்த இன்டென்ஸில் சொல்லலை, சாட்சி சொல்லக்கூடிய அதை தெரிந்தவர்கள், 2 பேருக்கும் பொதுவாக கண்டதை பேசக்கூடியவர், கண்டதையெல்லாம் பேசக்கூடியவர்கள் அல்ல, கண்டதை பேசக்கூடிய, அறிந்ததை பேசக்கூடிய அவங்க சாட்சியாக இருக்கும். எனக்கு தெரியுமா, நான் இருந்தேன், 2 பேருக்கும் பொதுவாக. அப்படி சாட்சி சொல்லக்கூடிய 2-3 பேரை கூட்டு போன ஏன் என்று சொன்னால், பெரியமானவர்களே காரியம் நிலை வரப்படணும். என்னுடைய இன்டென்ஷன் எப்படியாவது இந்த உறவு சரியாகணும், இந்த விரிசல் போகணும். இப்போ கொஞ்ச நாள் இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து நெகிழ்ந்து இருக்குது,
தளர்ந்து இருக்குது, அப்படி முந்தைய மாதிரி இல்லை, அப்படி பேச்சுவார்த்தை இல்லை, நெகிழ்ந்த கை, தளர்ந்த முழங்கால். அதே மாதிரி இந்த உறவில் ஒரு கொஞ்சம் நெகிழ்ந்து போயிருக்குது, ஸ்லாக் ஆகிருக்கு, இது எப்படியாவது செட்ரைட் பண்ணணும், கொஞ்சம் மொடமாயிட்டு இன்னும் பிசகிடக்கூடாது, அதனால் எப்படியாவது செட்ரைட் பண்ணணும். இதுக்கு யார் வந்தால் செட்ரைட் ஆகும்? நான் சரின்னு ப்ரூவ் பண்ண எனக்கு ரெண்டு பேர் வேண்டாம். என்னுடைய இன்டென்ஷன் இஸ் நாட் டு ப்ரூவ் தட் ஐ ஆம் ரைட் அண்ட் தி அதர் பர்சன் இஸ் ராங். மை இன்டென்ஷன் இஸ் டு பேவ் த வே. மை இன்டென்ஷன் இஸ் ரெக்கன்சிலியேஷன். அதுக்காக நீ சரி நான் தப்புன்னு சொல்ல முடியாது. நல்லா தெரியும் அவன் தப்பு. இப்போ அதை அவனை உணர்த்த வைக்கணும். சும்மா மாய மேலமா இல்லை 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 நான் தான் தப்பு அப்படி சொல்லி ஒரு உறவை உண்டாக்கல. அவன் தப்பை அவனுக்கு உணர வைக்கணும். ஆனால் அதை எப்படி செய்யலாம்? யாரோ எனக்கு சப்போர்ட் பண்ணுற ரெண்டு பேரை கூட்டி கொண்டு போவதல்ல, சாட்சியாக இருக்கக்கூடிய ரெண்டு மூன்று பேர், அது எங்களுக்கு தெரியும் என்று சொல்லக்கூடிய ரெண்டு மூன்று பேர். நோக்கம் என்ன? சங்கதி நிலை வரப்படணும். சங்கதி இன்னும் உடைந்து நொறுங்கி போவதற்கல்ல. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தட்ஸ் ஆர்கனைசிங் ரிலேஷன்ஷிப். இப்போ என்ன நடக்குது? அவர்களுக்கு அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. இப்போ இங்கே எல்லோரும் கிறிஸ்டியன்ஸ், தேவ பிள்ளைகள், அன்றைக்கு இருந்த ஜியூஸ் சர்ச், இல்லை இன்றைக்கு இருக்கிற ஒரு கம்யூனிட்டி. இந்த நிலையில் இதை கம்யூனிட்டிக்கு தெரியப்படுது. பிரியமானவர்களே, அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் போய் தனியாக பேசி பார்த்தீங்க, சாட்சியாக இருக்க ரெண்டு பேர் போய் சொல்லி பார்த்தாங்க, இப்போ சபைக்கு தெரியப்படுத்துகிறோம். அப்போ அந்த சபைக்கு வந்து எது நியாயம் எது அநியாயம் தெரியும். அவங்க கையில் பிரமாணம் இருக்குது, கான்ஸ்டியூஷன் இருக்குது, இவன் செய்த தப்பா அவன் செய்த தப்பா அவங்க நியூட்ரலாக இருக்காங்க. அப்போ அந்த ஒரு நியூட்ரல் பர்சன் வந்து ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்குற நிலையில் இருக்க வந்து சொல்கிறான், இல்லைப்பா நீ இப்படி பேசின தப்பு, ஒப்புரவாயிரு அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லி அவன் செவி கொடாமற் போனால் அவன் உனக்கு அந்நியனை போலவும் ஆயக்காரனை போலவும் இருக்கும். அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும். இல்லை நீயும் சரி நானும் சரி, ஆனால் நீயும் நானும் பேச மாட்டேன்னா பைத்தியாகிறத்தனமா இல்லை. நீ தப்புனா நான் சரி, நான் தப்புனா நீ சரி. இப்போ யார் தப்பு, அவங்க ரெக்டிஃபை பண்ணிக்குவோம், பாதையே செம்மை பண்ணுவோம். நீ உன் பிஸ்னஸை பாரு, நான் என் பிஸ்னஸை பார்க்குறேன் சொல்கிற வரைக்கும் உறவு வருது. அதெல்லாம் உறவை வெட்டிடணும். எனக்கு அவன் மகனே இல்லை, எனக்கு அவன் அப்பனே இல்லை அப்படின்னு ஒரு நிலைக்கு வரணும். இல்லைன்னா ஒப்புரவாகும். அவனும் நானும் இப்போ அந்த காங்கிரிகேஷனில் அந்த பாஸ்டர் ஒரு தீர்ப்புக்குள்ளே வரணும், அந்த சபை ஒரு தீர்ப்புக்குள்ளே வரணும். இந்த பிலீவர் ரைட்டு இல்லை அந்த பிலீவர் ரைட், நீ ரைட் அவனும் ரைட் எனக்கு காணிக்க வர்ற வரைக்கும். அது வேதத்துக்கு ஒத்ததல்ல. எல்லா எஃபர்ட்ஸும் முடிஞ்ச பிறகு த சர்ச் லீடர்ஸ் மஸ்ட் பி ஏபிள் டு டேக் எ டிசிஷன். ஏன்னா கிறிஸ்து அவங்களோடு கூட இருக்கிறார். இப்போ அவங்க ஒரு டிசிஷன் எடுக்க, யூ ஆர் ரைட் யூ ஆர் ராங். பிரியமானவர்களை, யார் அந்த டிசிஷன் எடுக்கணும்? இந்த வேத பகுதியை அநேக வேளைகளில் நம்ம தவறாக புரிந்து கொள்வோம். அதை நான் சுட்டி காட்டி முடிக்கிறேன். அதே அதிகாரம் 8-9 வசனங்களிலே நாம் பிரியமானவர்களே 18-19 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். 18:18-19 வசனத்திலே இப்போ இயேசு சொல்கிறார், பூமியில் நீங்கள் எவைகளை கற்றுள்ளோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூமியில் நீங்கள் எவைகளை கட்ட விழுக்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்ட விழுக்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ அந்த அப்போஸ்தலரை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ அந்த கம்யூனிட்டியில் யாரோ ரெண்டு பேருக்கு பாலு பாபு அப்படி வச்சுக்கோ, பாலுக்கு பாபு மேலே ஒரு குறை, பாபுக்கு பாலு மேலே ஒரு குறை. பாபு போய் பேசி பார்க்குறான், பாலு கேட்கலை. பாபு அதற்கு சாட்சியாக இருக்கிற நடுநிலையாக இருக்கிற ரெண்டு பேரை கூட்டி கொண்டு போய் சொல்கிறான், அவங்களும் எங்களுக்கு தெரியும் இப்படி தான் நடந்துச்சுன்னு தாங்க கண்டதுக்கு சாட்சியாக சொல்கிறாங்க, இதுக்கும் பாலு ஒத்துக்கல. சரி, இப்போது சபையில் உள்ள தெரியப்படுத்தி சபையின் மூப்பர்கள் வந்து சொல்கிறாங்க, வேத வசனத்தின்படி சொல்கிறாங்க.
நியாய தீர்ப்பாக சொல்கிறேன், இல்லைப்பா நீ சொன்னது தப்பு செய்த தப்பு தான் அப்படி. அதுக்கும் அவன் ஒத்துக்கலை. இப்போ அவனை ஆயக்காரனை போல் அந்நியனை போல் மாற்றுவது யார்? இந்த மூப்பர்கள், இந்த அப்போஸ்தலர்கள். அங்கே தான் சொல்கிறாரு, நீங்கள் பூமியில் எவைகளை கட்டுகிறோ அவைகள் கட்டப்பட்டிருக்கும், நீங்கள் எவைகளை கட்ட விழுக்கிறோ அவளை கட்ட விழுக்கப்பட்டிருக்கும். அவனை பார்த்து நீ இந்த சபைக்கு நீ வரக்கூடாது அப்படின்னு நீ சொன்னா பரலோகத்திலேருந்து அவன் பேரை எடுத்துடுவார். நீ ஒருவனை, ஒரு உண்மையான அப்போஸ்தலர் ஒருவனை சேர்த்து கொண்டால் பரலோகத்தில் அவன் சேர்ந்துடுவான். அப்போ நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் கட்டப்பட்டிருக்கும், நீங்கள் எவைகளை கட்ட விழுக்கிறீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்ட விழுக்கப்பட்டிருக்கும். அல்லாமலும் உங்களில் ரெண்டு பேர், இது அந்த சண்டை போட்ட ரெண்டு பேர் அல்ல, அப்போஸ்தலர்கள் ரெண்டு பேர், ஒருத்தர் கூட தப்பாக தீர்ப்பு சொல்லிடலாம். இதான் சொல்கிறேன் இல்லையா, ஃபைவ் ஜட்ஜஸ் பெஞ்ச், செவன்த் ஜட்ஜஸ் பெஞ்ச்லாம் சொல்லுவோம் இல்லையா. ரெண்டு தலைவர் அப்போஸ்தலர், உங்களில் ரெண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால். இப்போ இது என்னென்னா, நிறைய வெள்ள நம்ம ஏதோ கணவன் மனைவி ஜபிக்கிறது, ஒருமனப்பட்டு ஜபிக்கிறது, அது சின்ன தவறான புரிந்து கொள்ளுதல். அக்ரி ஆன் ஏர்த் அபவுட் சம்திங், இப்போ என்ன சபையில் வைக்கலாமா வைக்கக்கூடாது, இந்த ரெண்டு பேர் சேர்ந்து, ரெண்டு தலைவர், ரெண்டு அப்போஸ்தலர், ஒரு கமிட்டி, கர்த்தருக்கு பயப்படுற ஊழியர்கள், இவங்க ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவரே என்ன செய்யலான்னு கேட்டால், பரலோகத்தில் இருக்க என் பிதாவினாலே அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் ரெண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறீர்களோ அங்கே அவர் நடுவிலே நான் இருப்பேன். கணவன் மனைவி ஜபிக்கிறதெல்லாம் சொல்லுவோம் நல்லதான், ரெண்டு பேர் சேர்ந்து ஜபிக்கிறது ஒருமனப்பட்டு ஜபிக்கிறதானா, இந்த இடத்துல இயேசு சொன்னது பிரியமனிலே பரிசுத்தவங்களுடைய வியாக்கியனும் அதுதான், இந்த காரியத்தில் தீர்ப்பு செய்வதற்காக ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு தீர்ப்பு செய்தால் அந்த தீர்ப்பு பரலோகத்தில் அங்கீகரிக்கப்படும். அதனால் அந்த தீர்ப்பு ஃபைனல், அதனுடைய நோக்கம் அவனை தள்ளிவிடுவதல்ல. பவுல் எழுதுகிறார், அவனை தள்ளி விட்டுருங்க, ஒருவரும் அவனோடு கலக்காது. பிறகு பவுலே எழுதுகிற, அவனை சேர்த்து கொள்ளுங்க, அவனை சேர்த்து கொள்ளுங்க. நோக்கம் என்ன? எப்படியாகலும் ஒப்புரவாக வேண்டும். விளக்குவது நோக்கம் அல்ல. பிரியமல்லக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த அருமையான வேத பகுதியிலிருந்து நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு அவர் ஐந்து குறிப்புகளை நான் முக்கியப்படுத்துகிறேன். நம்பர் ஒன், இன் ஆர்டர் டு வர்ஷிப் காட் அக்செப்டபிளி, தேவனுக்கு ஏற்புடையதாக நாம் தேவனை ஆராதிக்கும்படி, வி மஸ்ட் ஹாவ் பீஸ் வித் ஃபெல்லோ மேன், மற்றவர்களோடு கூட, குறிப்பாக நம்முடைய சகோதரர்களோடு கூட, சபையிலே குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருக்கணும். இந்த காலையில் தேவ சமூகத்தில் இருக்கும்போது என்னுடைய உள்ளத்தில் பாரப்பட்ட ஒரு ஐந்து ஸ்டேட்மெண்ட், இன் ஆர்டர் டு வர்ஷிப் காட் அக்செப்டபிளி, தேவனுக்கு பிரியமாக நாம் அவருக்கு ஆராதனை செய்ய, வி மஸ்ட் ஹேவ் பீஸ் வித் அவர் பிரதரன், இது கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது, டு அச்சீவ் தேட் பீஸ், அந்த சமாதானத்தை எப்படியாவது அச்சீவ் பண்ணுவதற்கு, வி மஸ்ட் டூ ஆல் வி கேன், என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை செய், பிஃபோர் காட், நாட் ஓன்லி பிஃபோர் அவர் கான்ஷியன்ஸ், தேவனுக்கு முன்பாக தேவனுடைய பார்வையில் நான் இந்த சமாதானத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாம் செய்துட்டேன். தேவன் சொல்லியப்பா, யூ ட்ரைட் யுவர் பெஸ்ட், இனி அவன் உன் கம்யூனிட்டியில் இல்லை, இந்த குடும்பத்தில் இல்லை, நான் பிரிச்சுட்டேன் அப்படின்னு ஆண்டவர் பிரிப்பார். அது வரைக்கும் நான் என்ன செய்தேன், எப்படி ஆகிலும் அவனை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு, எப்படி ஆகிலும் சங்கதி நிலை வரும்படி, அந்த நெறிந்த நாணல் முறியாதபடிக்கு, அந்த நெகிழ்ந்த கை, தளர்ந்த முழங்கால் அது இன்னும் கெட்டு போகாதபடிக்கு, முடங்கின அந்த உறவு சொஸ்தமாகும்படிக்கு, ஐ ட்ரைட் மை லெவல் பெஸ்ட் அப்படின்னு ஆண்டவர் சொல்லணும். என் மனசாட்சி சொல்கிறதில்ல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு என் மனசாட்சி சொல்கிறதில்லை,
தேவனுக்கு முன்பாக லார்ட் யூ நோ வெரி வெல் ஐ ட்ரைட் எவ்ரிதிங் பிரியமானே மூன்றாவது இட் இஸ் அவர் டிவைன் டியூட்டி டு சீக் ரெக்கன்சிலேஷன் வித் அதர்ஸ் வென் வி ஹவ் இன்ஜுர்ட் தம் இப்போ இந்த ஒப்புரவாகுதல் ஒரு தெய்வீக கடமை அது இட்ஸ் ஆட் ஒன்லி சோஷியல் திங் இது ஒரு தெய்வீக கடமை இப்படி நான் ஒப்புரவாயிட்டேன்னு சொன்னால் தேவ சமூகத்தில் நான் அங்கீகரிக்கப்படுறேன் என்னுடைய ஜபம் அங்கீகரிக்கப்படுது என்னுடைய பலி அங்கீகரிக்கப்படுது என் ஊழியம் அங்கீகரிக்கப்படுது நான் மற்றவர்களுக்காக செய்கிற பரிந்துரை ஜபம் அங்கீகரிக்கப்படுகிறது ஸோ நான் ஒப்புரவாகுதல் என்று சொல்கிறது வெறுமனே எங்களுக்குள்ள சண்டை இல்லை அப்படிங்கிறதல்ல நான் ஒரு தெய்வீக கடமையை நிறைவேற்றுகிறேன் அப்போ தான் என் ஜபம் அங்கீகரிக்கப்படும் அப்போ தான் என் ஊழியம் அங்கீகரிக்கப்படும் அப்போ தான் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும் நான் கை வைத்து சொல்லும்போது அந்த 1000 பேர் ஆசீர்வதிக்கப்படுவார் என் உள்ளத்தில் கசப்பையும் வைராக்கியத்தையும் விபச்சாரத்தையும் வேசித்தனத்தையும் வச்சுட்டு நான் கை வைத்து ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும் என்று சொன்னால் நான் ஜபிப்பதினாலே அவர்களை தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார் துன்மார்க்கடின் ஜபம் கர்த்தருக்கு அருவறுப்பாக இருக்கும் அவனுடைய பலியை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் பிரியமானே நான்காவது When others have injured us also, மற்றவர்கள் நம்மை காயப்படுத்தியிருக்கும் போது we must make all attempts to make their reconciliation. அவர்களோடு கூட ஒப்புரவாவதற்கு நம்மால் இயன்ற முயற்சிகளை எடுக்க வேண்டும். This should be done before we attempt to worship God. தேவனை ஆராதிப்பதற்கு முன்பாக தேவனை தொழுது கொள்வதற்காக அவருடைய சமூகத்திலே கூடி வருவதற்கு முன்பாக பிரியமானவர்களே ஏதோ ஒரு தீர்த்தம் வாங்குகிறோம் என்றால் இந்த பத்தை புசித்து இந்த ரசத்தில் பானம் பண்ணும்போது நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து அவரோடு கூட ஐக்கியமாகிறோம் அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம் அவருடைய சரீரத்தை குறித்தும் அவருடைய இரத்தத்தை குறித்தும் குற்றமற்றவர்களாக அதில் பங்கு பெற வேண்டும் இது சடங்கு அல்ல பிரியமானவர்களே பிரியமானவர்களே ஸோ பிஃபோர் வி கம் டு ஹிம் நாம் அவரை கிட்டி சேருவதற்கு முன்பாக இதை நாம் செய்ய வேண்டும் அதர்வைஸ் காட் மே நாட் அக்செப்ட் அவர் ஆஃபரிங்ஸ் அண்ட் அவர் வர்ஷிப் வில் நாட் பி வெல் பிளீஸிங் டு காட் இல்லாவிட்டால் தேவன் நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்க மாட்டார் நம்முடைய பலி அவருக்கு சுகந்த காணிக்கையாக அவருக்கு உகந்த காணிக்கையாக இராது அண்ட் ஈவன் அவர் ப்ரேயர்ஸ் மே நாட் பி ஆன்சர்ட் நம்முடைய ஜபங்களுக்கு கூட பதில் கிடைக்காமல் போய்விடும் பிரியமானவர்களே நாம் மற்றவர்களுடைய குறைகளை மன்னித்து மற்றவர்களுக்கு நம் பேரில் குறைவு இருந்தால் அதையும் நம்ம ரெக்கன்சைல் பண்ணி நம்முடைய ஒரு சுத்த இருதயத்தை அவருக்கு காண்பிப்போம் என்றால் உலக பிரகாரமாக எத்தனையோ மன அழுத்தங்களில் இருந்து அதனால் வருகிற வியாதி பலவீனங்களிலிருந்து அதனால் வருகிற பிசாசின் கிரியைகளிலிருந்து விடுதலை பெற்று சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் எல்லாரும் நம்மோட சமாதானமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது நாம் எல்லாரோடும் சமாதானமாக இருக்க முயற்சிக்கணும் பாதையை செவ்வாய்ப்படுத்தும் நாமே முறித்து போடக்கூடாது நாமே முறித்து போடக்கூடாது ஒருவேளை பரலோகத்தில் அது முறிக்கப்படுமா என்று பார்த்திருக்க வேண்டும் அதற்கு முன்பாக எப்படி ஆகிலும் யாருமே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவது நமக்கு பிரியமில்லை பரலோகத்தில் அவன் அழிந்து போனான் என்று எழுதுவதை விட எப்படியாகிலும் அவன் ஆதாயப்படுத்தணுமே எப்படியாகிலும் அவனை ஆதாயப்படுத்தணுமே ஆவியார் நம்மோடு கூட பேசியிருக்கிறான் இருக்கிறதுல முழங்கார் படியெடுங்க நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை சீக்கிரமாக நாம் கூடி வரப்போகிறோம் கூடி வந்து சபையாய் தேவனை தொழுது கொள்ளப் போகிறோம் உங்களுடைய தசம பாகம் காணிக்கை ஸ்தோத்திர பலி உற்சாக காணிக்கை எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வர போகிறீங்க எல்லாவற்றோடும் துதி சத்தத்தோடு கூட வரப்போகிறோம் நாம் சேர்ந்து திருவிருந்து அனுசரிக்க போகிறோம் அப்பம் விற்க போகிறோம் ஆனால்
அதற்கு முன்பாக உங்களுடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக சீர்படுத்துங்க. இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேங்க. கசப்பான வேர் முளை தெளும்பி கலக்கம் உண்டாக்கிறதுனாலே அநேகர் தீட்டுப்படுவார்கள். கொஞ்சம் ஒப்பு கொடுங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கிருபையை பற்றி கொள்ளுங்க. மாம்சத்தை சிலுவையில் அறைங்க. மாம்சத்தின் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைங்க. அவட்ட போய் மன்னிப்பு கேட்குறதா, அவன்கிட்ட போய் நான் பேசுகிறதா, அவனை தேடி போகிறதா. மாம்சம் கிரியை செய்யும், வேணால் வரட்டும், ஆண்டவரே அவனை கொண்டு வரான், ஆண்டவர் இல்லை நீ போ, யோ என்னால் தாங்க முடியலையே, கையில் சுற்றி எழுடு, ஆணி எழுடு, உன் மாம்சத்தை சிலுவையில் அற, பெருமையை சிலுவையில் அற, மேட்டிமையை சிலுவையில் அற. நீ கர்த்தருடைய தாசன், நீ கர்த்தருடைய ஊழியக்காரி, நீ கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய அபிஷேகம் உன்மேல் இருக்கிறது. எதற்காக? கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படுவதற்காக. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன், யாரை மன்னிக்கணுமோ நான் மன்னிச்சிடுற ஆண்டவர். எவ்வளோ உன்னை குற்றப்படுத்தியிருந்தாலும் சரி, அவங்க குத்தினை ஈட்டி உன் விழாவில் பாய்ந்து உன் இருதயத்தை தைத்தது, இரத்தமும் நீரும் வந்தது. மன்னிக்க மாட்டியா? குத்தினவங்கள மன்னிக்க மாட்டியா? உன் வஸ்திரத்தெல்லாம் பிடுங்கி வந்தேன், எல்லாருக்கும் முன்பாக நிர்வாணமாக நிறுத்தினாங்க, வேதனை தாங்க முடியலை, மன்னிக்க மாட்டியா? உன் முகத்தில் காரி துப்புனாங்க, மன்னிக்க மாட்டியா? இயேசு தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டியே செல்லாதே. கிருபை தாங்கய்யா, ஒருவரும் கிருபை இழந்து போகாத படிக்கு கிருபை வேணும், மன்னிக்க கிருபை வேணும், மன்னிப்பு கேட்க கிருபை வேணும். பரலோகம் சந்தோஷப்படட்டும். ஒருவரையாக இழந்து போகக்கூடாது, ஒரு உறவையாக இழந்து போகக்கூடாது. கிருபை, கிருபை. எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல ஒரு அவுட்வேர்ட் ரிலீஜியஸ் வர்ஷிப் நம்ம கண்டிப்பாக தேவை. கோயிலுக்கு போகணும், காணிக்க செலுத்தணும், ஊழியம் செய்யணும், தொழுகை நடத்தணும், தொழுது கொள்ளணும், பிரசங்கம் பண்ணணும், சண்டே ஸ்கூல் எடுக்கணும், எல்லாம் தேவைங்க. ஆனால் தேவனுக்கு முன்பாக உள்ள ஒரு உறவு, ஒரீஷ நகதீனமால பாஷனமா, இயேசு தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டியே செல்லாதே. ஆண்டவரே, நிந்தை இருந்தது, அவமானம் இருந்தது, உமிழ்நீர் இருந்தது ஐயா, அந்த வார்த்தையின் ஈர கொலையை கிழித்தது ஆண்டவரே, அந்த பட்டயம் அப்படியே என்னுடைய நெஞ்சை தொட்டது ஆண்டவரே. அப்பா, உமக்கு இருந்த கிருபை எனக்கு தாங்க ராஜா. ஜெபத்தோடு கூட அந்த பல்லவியை பாடுவோமா, இயேசு தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டியே செல்லாதே. நான் பாடுவான், இயேசு தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டி செல்லாதே. அந்த நிந்தை, அந்த அவமானம், இயேசு தாங்கின அந்த உமிழ்நீர் துன்பங்கள், அந்த பட்டய என்னை, அந்த பொய் குற்றச்சாட்டு செல்லாதே. இன்னொரு முறை கூட, இயேசு தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டி செல்லாதே. இன்னொரு முறை கூட, இயேசு தாங்கின
அவரோடு கூட பாடு சகித்தார் சிலுவை அவரோடு கூட ஆளுகை செய்வோம் பாடுகளால் சீயோனில் சேர்ந்திடு சிலுவை மரண பாடுகளால் சீயோனில் சேர்ந்திடு கர்த்தரை பார்த்து ஜெபம் பண்ணுவோமா இதயம் நொறுங்கி ஜெபிங்க கர்த்தரே சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க ஆண்டவரே நம்முடைய இருதயத்தை உமக்கு நேராக உயர்த்துகிறேன் எனக்கு யார் மேலேயும் குறை வேண்டாம் மன்னிச்சிடுறேன் ஒப்புரவாக முயற்சிக்கிறேன் என் மேலே யாருக்காவது குறை இருக்குமானா இப்போ ரெக்கன்சைல் பண்ண ஒப்பு கொடுக்குறான்றவரே ஹலிலூயா ஹலிலூயா கர்த்தர் கிருபையை பெருக பண்ணுவா கிருபையை பெருக பண்ணுவா முடமாக இருக்கிறது பிசகாமல் சுஸ்தமாகும்படிக்கு வழிகளை செம்மை பண்ணுங்க நான் ஜெபம் பண்ணுமா பாஸ்டர் உங்களுக்காக ஜெபிப்பார்கள் அன்பின் தகப்பனே நாங்கள் அஞ்சோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் நாங்கள் அம்மை துதிக்கிறோம் ஐயா இந்த வேளையில் கத்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் தேவ சமூகத்திலே நாங்கள் கொண்டு வந்து வைக்கிறோம் ஆண்டவரே இசபா உம்முடைய கத்தாவே அன்பை ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை ஆண்டவரே உம்முடைய வாழ்க்கையினுடைய கத்தாவே அந்த உயர்ந்த ஆண்டவரே அந்த ஸ்டாண்டர்டை கத்தாவே நாங்கள் நோக்கி பார்க்குற வழியில் ஆண்டவரே நாங்கள் உன் கத்தாவே ஒரு தூசு கூட சமானம் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே இந்த வேளை எங்களை அறிக்கை பண்ணி தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் உம்மை பின்பற்றமா எங்களை அழைத்தீர் ஆண்டவரே உம்முடைய சாயலை தரித்து கொள்ளும்படியா எங்களை அழைத்தீர் ஆண்டவரே இயேசுவே தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் கூடும் ஐயா எங்களுடைய வம்சத்தினாலே கூடாதானாலும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே உமாலை எல்லாம் கூடுவையா நீர் விரும்புகிற இந்த ஸ்டாண்டில் ஆண்டவரே நீர் விரும்புகிறதான கத்தாவே இந்த நிலையில் கத்தாவே இந்த கத்தாவே எங்கள் வைக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா எங்களை நோக்கி ஜெபிக்கிறோம் ஐயா கர்த்தர்களத்தில் எதிர்பார்க்கிற ஆண்டவரே இந்த ஸ்டாண்டர்ட் ஆண்டவரே நாங்கள் எதிர் கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த உதவி செய்யுங்க செயல்படுத்த உதவி செய்யுங்க அதற்கேற்ற கிருபையை தாங்க ஆண்டவர் அதற்கேற்ற கிருபையை கட்டளையிடுங்க தேவ சமூகத்தில் நாங்கள் வருகிற வேளையில் கத்தாவே எங்களை முற்றிலுமாய் ஆண்டவரே உமக்கு முன்பாக எங்களை தகுதி உள்ளவர்களாக கத்தாவே எப்பொழுதும் மாற்ற கத்தருதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா தகுதி உள்ளவர்களாக எங்களை வைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே பலி செலுத்த வருகிற போது மாத்திரம் அல்ல ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவர் நாங்கள் கத்தாவே இடைவிடாமலை தொழுது கொள்ளும்படியா நீர் சொல்லி இருக்கிறீர் ஐயா இடைவிடாமலை சேவிக்கும்படி சொல்லி இருக்கிறீரே கத்தாவே விசேஷமான நாங்கள் ஆராதனைகளுக்கு வரும்போது கூட கத்தாவே ஏதோ ஒரு வெளிப்பிரகாரமான காரியங்களிலே கத்தாவே எங்களுடைய கத்தாவை சிந்தையை செலுத்தாதபடிக்கு ஐயா முழுதுமாய் கத்தாவே எங்கள் உள்ளந்திரங்களை எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற எங்கள் தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் தகுதியாய் காணப்பட உதவி செய்யுங்க ஐயா தகுதியாய் காணப்பட வேணுமே எங்களுடைய காணிக்கைகள் ஆண்டவரே எங்களுடைய கத்தாவே இயேசுவே இந்த எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்கள் பலிகள் ஆண்டவரே தேவ சமூகத்தில் கத்தாவே எங்களுடைய ஆராதனை உங்களுடைய கத்தாவே பிரியமாய் இருக்கும்படியாய் எங்களுடைய ஊழியம் கத்தாவே தேவ சமூகத்தில் பிரியமாய் இருக்கும்படியாய் நீர் அதை அக்செப்ட் பண்ணும்படியாய் கத்தாவே நீர் மகிழ்வோடு அதை ஏற்றுக்கொள்ளும்படியாய் கத்தாவே
ஒரு சிறிய தடையோ குறையோ கூட காணப்படாதபடிக்கு கர்த்தர் எங்களை கர்த்தாவே நீங்க மாற்றுங்க புதுப்பீங்க எந்தெந்த காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டுமோ துரிதமாய் செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே யாரோடு ஒப்புரவாக வேண்டுமோ ஒப்புரவாக உதவி செய்யுங்க ஆண்டவரே கர்த்தாவே யாரே ஆண்டவரே நாங்கள் மானம் அடிவாக்கினாலும் ஆண்டவரே நீர் கர்த்தாவே எல்லாவற்றையும் காண்கிற தேவன் உம்முடைய பார்வையில் அப்படிப்பட்டுதான் மன மடிவுகள் இருக்குமானால் அதை உணர்த்தி கர்த்தாவே அவர்களோடு கூட ஒப்புரவாக உதவி செய்யுங்க ஆண்டவரே ஏசப்பா அந்த போல தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய உறவுகள் தாவே புதுப்பிக்க எங்களுடைய உறவுகளுக்கு தாவே எந்தெந்த காரியங்களில் ஆண்டவரே அவர்களை துக்கப்படுத்தி இருந்தாலும் இல்லாவிட்டால் ஆண்டவர் நாங்கள் கத்தாவே துக்கப்படுகிற காரியங்களை ஆண்டவர்கள் செய்திருந்தாலும் கத்தாவே அது சமாதானத்துக்கேற்ற வழிகளை கத்தாவே தேட உதவி செய்யுங்கய்யா கத்துடைய ஞானத்தோடு அந்த காரியங்களில் கத்தாவே ஏசப்பா செயல்பட ஒவ்வொருவருக்கும் கிருபையை தாங்க விசேஷமாய் கர்த்தாவே சபையின் மத்தியில விசுவாசிகள் ஒருவரோடு ஒருவர் பழகுற காரியங்களில கர்த்தாவே எப்படிப்பட்டுதான் கர்த்தாவே மனவேதனைகள் மன தாங்குதல் இருந்தாலும் கர்த்தாவே இயேசுவே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உமக்கு முன்பாக அறிக்கை செய்து யாரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டுமோ மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக உதவி செய்யுங்க ஐயா கர்த்தாவே தேவையில்லாத வார்த்தைகள் ஆண்டவர் மற்றொரு பற்றிதான கர்த்தாவே கசப்பான காரியங்கள் தூற்றி திருது உண்டானால் இந்த நாளிலே கர்த்தாவே நீர் உணர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சபைக்குள்ளாய் கலங்க வேண்டாம் ஐயா சபைக்குள்ளாய் கசப்பான வேர் வேண்டாம் ஆண்டவரே குடும்பங்களிலிருந்து அகற்றுங்க ஆண்டவரே தாய் தகப்பர் ஆண்டவரே பிள்ளைகள் பெற்றோர் ஆண்டவரே இயேசுவே யாராயிருந்தாலும் உறவுகள் கர்த்தாவே ஒருவருக்காகிலும் ஆண்டவரேராதபடிக்க ஆண்டவரே கர்த்தர் நீர்தாமியங்களை முழுவதும் பக்குவப்படுத்தி உங்களுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க கர்த்தர் காண்கிற வேளையில கர்த்தாவே நீர் அருவருக்கிறதான ஒரு பலி கொண்டு வர வேண்டாம் ஐயா நீர் அருவருக்கிற ஒரு பலியை தேவ சமுத்திரங்கள் கொண்டு வர வேண்டாம் ஐயா கர்த்தாவே நாங்களுமே மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க எங்களுடைய ஆராதனைகளுடைய ஊழியங்கள் ஆண்டவரே எங்களுடைய சகோதர சிநேகங்கள் ஆண்டவரே தேவ சமூகத்தில் பிரியமாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நல்ல ஞானத்தை கொடுங்க தெளிந்த புத்தியை கொடுங்க கர்த்தரை பிரியப்படுத்தி நடத்த கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தாவி காரியங்களை வாய்க்க பண்ண உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் எல்லாருக்கும் உதவி செய்வாராக இந்த வேளையிலேயும் நம்முடைய விதைப்புக்காக நம் ஆயத்தப்படுவோம் விதையை உடைய கரங்களில் வைத்து கொள்ளுங்கள் தசம பாகம் காணிக்கை பிரித்து வையுங்கள் அல்லேலூயா 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 ஆன்லைனில் அனுப்பக்கூடியவர்கள் அதை ஆன்லைனில் அனுப்பி வைங்க பிரதர் மிஷினரி ஃபண்ட் பிரதர் ஜெயக்குமாருடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க பில்டிங் ஃபண்ட் பிரதர் சாம் குமரப்பா அவங்க பேர் சாமுவேல் கிறிஸ்டோஃபர் இருக்கும் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வைங்க உங்களுடைய தசம பாகம் சிறப்பு காணிக்கையை நம்ம சபையினுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வைங்க கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது விசுவாசிகளுடைய தேவை சபையினுடைய தேவை அதிகமாக இருக்கிறது ஜெபித்து கொள்ளுங்கள் கர்த்தர் அதிசயங்களை காணப்படணுப்பா கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக பிரியமானவர்களே குட் சமாரிட்டன் ஃபண்டை கொடுத்து அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் உங்களை பாரப்படுத்த விரும்பவில்லை உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக வருகிற நாட்களில் இதை குறித்து தானே தீர்மானத்தை நான் எடுக்க விரும்புகிறேன் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது ஒரு அருமையான தாயார் அதற்கான ஒரு தொகையை அனுப்பி வைத்து விட்டார்கள் அதனால் இப்போ நான் அதனுடைய தீர்மானத்தை எடுத்து ஆக வேண்டும் உங்களுக்கு அறிவிப்பேன் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக இப்போதும் நாம் ஒரு பல்லவியை பாடுகிற வேளையில் உங்களுடைய காணிக்கை நீங்கள் பிரித்து வையுங்கள் பிரதர் யுவராஜ் அந்த பல்லவியை பாடுவார் முன்பாக நான் ஜெபிக்கிறேன் அன்பினேசுவே இந்த விதையுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் இந்த நெருக்கத்தின் மத்தியிலேயும் உடைய பிள்ளைகளும் உங்களுக்கு காண்பிக்கிற உண்மையை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவர் இயேசு என்று ஒவ்வொரு காசுமால் அங்கீகரிக்கப்படும் ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படும் நெருக்கப்படுகிறவர்கள் ஒடுக்கப்படுகிறவர்கள் அவர்களுக்கு ஆண்டவரே உதவியாக இருக்க கிருபை செய்ய ஆண்டவர் நம்முடைய ஆவியை ஊற்றுங்க ஐயா நம்முடைய ஆவியை ஊற்றுங்க ஆண்டவர் நம்முடைய ஆவியை மேல் ஊதி
உடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெருக பண்ணுங்க. நன்மை குறைபடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, உகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, இறக்கி விடும் முற்றிலும் எரித்து விடும், அக்கினி இறக்கி விடும் முற்றிலும் எரித்து விடும். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடு தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. செவ்வாய்க்கிழமைகளிலே மாலை 6:30 முதல் 7:30 வரைக்கு ஒரு கேள்வி பதில் நேரமாக காணொளி காட்சி மூலமாய் அந்த கருத்தரங்கம் இந்த கேள்வி பதில் நேரம் இருக்கும். ஜெபித்து கொள்ளுங்கள். நம்முடைய குவாலிட்டி ஷேர்ஸ் வாட்ஸ்அப்பில் அதை பற்றிய விவரங்கள் வரும். பிரியமானவர்களை தயவு செய்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது, எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம், உம்முடைய கிருபை இரக்கங்கள் உம்முடைய பிள்ளைகளை குடும்பங்களை சூழ்ந்து கொள்வதாக. நன்மை குறைபட விடாதீங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தி விக்கணம் கடந்து போகும் மட்டும் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே எங்களை உம்முடைய சட்டுகளின் நிழலிலேயே மூடி மறைத்து கொள்ளுங்க. ஆண்டவரே ஆபத்து விபத்து வியாதி பலவீனங்களுக்கு விலக்கி காத்தரலும். ஆண்டவரே தூர இடத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பினேசுவே, உம்முடைய பாதுகாக்கும் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. எந்த மன அழுத்தமும் உம்முடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும். ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய பலத்தினாலும் உம்முடைய பிள்ளைகளை இடைகட்டி காத்துக்கொள்ளும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. எப்படியாகிலும் இந்த விக்கிரம் கடந்து போக உதவி செய்யும். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும், தேசத்தின் மேல் இரக்கமாயிரையா. ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தின்படி எங்களை ரட்சி. ஆண்டவரே ஆண்டவரே எப்படியாகிலும் சீக்கிரத்தில் இந்த நோய் முற்றுமாய் அற்றுப்போனது என்ற ஒரு செய்தி வரணையா. ஆண்டவரே இயற்கைக்கு மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு எல்லாமே அறிகிற அறிவுக்குள்ளே வரத்தக்கதாக இந்த வியாதி முற்றுமாய் அற்றுப்போக உதவி செய்யும். அதிசயத்தை காணப்படும். ஆண்டவர் நம்முடைய செட்டைகளுக்குள்ளேயே நம்முடைய பிள்ளைகளை வைத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியாண்டிய அன்பின் அன்யோன்ய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் இன்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமாக இருப்பதாக. ஆமே ஆமே. நம்ம எல்லாரும் உற்சாகத்தோடு கூட குடும்பமாக தனித்தனியாக சேர்ந்து ஒரு அருமையான பல்லவி தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும். அந்த பல்லவியை பாடி
இங்கெல்லாம் தண்ணி ஜெபம் பண்ணி முடிங்க. கர்த்தர் கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. பயபக்தியோடு கூட பாடுவோம். தேவ ஆசீர்வாதத்தோடு வார்த்தை நப்பத்தாலே நம்மை போஷித்திருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு நெடுகவே இருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடே அடியாரே அனுப்பும் வார்த்தையேனோ அப்பத்தாலி போஷித்தவாதமை தேடி கண்டு மனதார போற்றினோ மூச்சதோக தகழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோ. ஆமென். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஷலோம் அலைக்கும். காட் பிளஸ் யூ.